ஏன் முருகன் தவிர வாமா என்ன கதையா பேசிட்டு இருக்கீங்க? இந்த வேலையை எவ்வளவு நாளுக்குள்ள நீங்க செஞ்சு முடிப்பீங்க? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த வேலை முடிக்கல, முடிச்சு போடுவோம். கதையா பேசிட்டு இருக்கீங்க, வாங்க வாங்க. மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவது போ தீருவது போ நம்ம கவலே. மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவது போ தீருவது போ நம்ம கவலே. வலுத்தவனுடைய கையிலே, தானியமெல்லாம் வலுத்தவனுடைய கையிலே, இது தகாது எண்ணு எடுத்து சொல்லியும் புரியலே. அதாலே மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவது போ தீருவது போ நம்ம கவலே. என்னடா நெளிஞ்சுக்கிட்டு போற, நேரா போட. அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே. அதாலே மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவது போ தீருவது போ நம்ம கவலே. மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவது போ தீருவது போ நம்ம கவலே. மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவது போ தீருவது போ நம்ம கவலே. எப்படி காயம் பட்டது? துரசாமி பண்ணையார் அடிச்சு விட்டாரங்க. துரசாமி பண்ணையார் அடிச்சு விட்டாரா? ஏன்?
ஆமாங்க, அவர் வண்டியில வர்ற போது அவர் முன்னால சுருட்டு குடிச்சான், அதுக்காக வேண்டி அடிச்சுப்பட்டாரு. உருட்டு குடிச்சதுக்காக அடிக்கிறதா? அயோக்கியம். முருகையா, நீ வண்டியை தோட்டத்துக்கு ஓட்டிக்கிட்டு போ, நான் கருப்பையனை வீட்டுக்கு கொண்டு போறேன். நம்ம சிவகாமி அம்மா இந்த மெயிலுக்கு தான் பட்டணத்துல இருந்து வர்றாங்க. அதனால ஓஹோ நான் மறந்துட்டேன், நீ குதிரை வண்டியை கொண்டு போய் அதை கூட்டு வந்த. சரிங்க, செல்வம் செல்வம் அதிர்ஷ்டம் வந்தாச்சு வந்தாச்சு அதிர்ஷ்டம். செல்வம் கோபமா? பின்ன என்ன, தாலி கட்டிய மனைவினா இப்படி தவிக்க விட்டு வேடிக்கை பாப்பீங்களா? ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தியோ? காத்திருந்து காத்திருந்து கண்ணு கூட பூத்து போச்சு. அதுதான் இப்படி பேசுற போல் இருக்கு. இந்த பாரு, பக்தர்கள் நினைச்ச உடனே கடவுள் எப்படி பிரத்யட்சம் ஆகிறாரோ அதே மாதிரி இனிமே நீ நினைச்ச உடனே தான் வந்து குதிச்சு. பெரிய கெட்டிக்காரர் தான் நீங்க. நானா? சரி, அப்படியே நினைச்சுக்கவேன், உட்கார். செல்வம், உன் உடல் ஆடும் போது இந்த உலகமே ஆடுது. செல்வம் நிஜமாகவா? ஆமாம் செல்வம், என் கண்கள் திறந்தாலும் மூடினாலும் எனக்கு நீ ஆடும் பொற்சித்திரமாகவே காட்சி அளிக்கிறேன். இப்படி பாருங்க. எங்கே பார்ப்பது? எதை பார்ப்பது? என்ன, என் கண்ணை? நீ நல்லவள்தான், ஆனால் உன் கண்கள் அப்பப்பப்பா, ஒரு சமயம் உன் கண்கள் என்னை கொல்லும், அடுத்த சமயம் அதே கண்கள் எனக்கு ஆறுதல். முத்தையா, சட்டையில் என்ன பரப்பா? என்ன நடந்தது முத்தையா? ஏன் இவ்வளவு கோபமா இருக்கேன்? விஷயத்தை சொல்லப்பா. அம்மா, அதெல்லாம் வந்து சொல்றம்மா. முத்தையா, எந்த சண்டாலும் இப்படி செய்தது? கருப்பையா கருப்பையா கருப்பையா! என்ன மீனாட்சி? பாருங்க என்ன அநியாயம்! இது என்ன தலையில எடுத்தோம், எப்படி வந்தது? எனக்கு எதுவுமே தெரியாது. முத்தையா வந்தா கத்தியை எடுத்தான், கூப்பிட கூப்பிட போயிட்டான். ஏன், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன விஷயம்? எனக்கு ஒண்ணு தெரியாது மீனாட்சி, ஒருவேளை வயல்ல ஏதாவது துஷ்டம் இருக்குங்க. பார்த்தா அப்படி தெரியலையே, அளவுக்கு மீறிய கோபத்தோட போறானே. போகட்டும் போகட்டும், நம்ம ஆளை தொந்தரவு செய்த ஏதா இருந்தாலும் சரி, அதை பழிக்கு பழி வாங்கலன்னா அவருக்கு தூக்கமே வராதே. வியாதி பொல்லாதது அது கண்ணும் காதும் இல்லாதது, காதல் வியாதி பொல்லாதது அது கண்ணும் காதும் இல்லாதது, காதல் வியாதி பொல்லாதது. காத்து காத்து வழி பார்த்திருந்தேனே கண்ணால் உன்னை நம்பி, காத்து காத்து வழி பார்த்திருந்தேனே கண்ணாலா உன்னை நம்பி, இதிலும் கள்ளமாக்கட்டே வேலையை காட்டி நீட்டாதே கம்பி, கள்ளமாக்கட்டே வேலையை காட்டி நீட்டாதே கம்பி. ராஜா, காதல் வியாதி பொல்லாதது அது கண்ணும் காதும் இல்லாதது, காதல் வியாதி பொல்லாதது. கற்பனை கெட்டாத ஒரு அற்புத பொதுமை எல்லாம் கண்ணு
பையனாமா? ராஜா காதல் வியாதி பொல்லாதது, அது கண்ணும் காதும் இல்லாதது. காதல் வியாதி பொல்லாதது. என்னடா சிரிக்கிற? எதுக்குடா வந்த? எதுக்குத்தான் வந்த? ஆமா ஓடுங்க. மடப்பைய தப்பிச்சுக்கிட்டு பொறுத்து பாரு. அவனை என்ன செய்ய? உள்ள கொண்டு போய் மெதுவா இறங்குங்கம்மா. வேற யாரும் இல்லீங்க, நமக்கு தெரிஞ்சவர் தானுங்க. அதுதானே கேட்டேன், வேற எவன் வந்து உதவி செய்ய போறான்? தொந்தரவே கிடையாது, போய் கூட்டிட்டு வா. அவர் உங்க அக்கா மகன் முத்தையனுங்க எஜமா. அந்த பய சிவகாமியை காப்பாற்றியதை பத்தி எனக்கு அனாவசியம். அவ என் கன்னத்துல அறங்கிருக்கிறான். என் பண்ணையார் அடித்து தவறுனா சொல்றா? அண்ணன் பண்ணக்கூடாது. பண்ணையார் எப்படி அந்த ஆடு மண்டையை உடைச்சாரோ அதே மாதிரி அண்ணன் பண்ணையார் மண்டையை உடைச்சிருக்கணும். என்ன தைரியம் அந்த பண்ணையாருக்கு? நீ அவனுடைய சிநேகிதன் தானே, எங்க இருந்து பொறுமையான குணம் வரப்போகிறது? உண்மையிலேயே நான் ரொம்ப பொறுமைசாலி நாம்மா. அந்த பண்ணையார் செய்த படுபாதக செயல நான் வயல இருந்து வர்ற போது கேட்டனோ இல்லையோ, அவ்வளவுதான் ஆவேசம் அதுவா வந்துருச்சுமா. ஆயிரம்தான் இருக்கட்டுமே, அவன் யார்? தாய் மாமன், அதிலும் வயதில் மூத்தவன். அடித்து விட்டால் தான் என்ன? மீனாட்சி, மூத்தவன் இளையவனை அடிப்பது, வலியவன் எளியவனை வளைப்பதெல்லாம் மாண்டு மலையேறி விட்டது. இன்றைய உலகத்திலே படுபாதக செயல் புரியும் பண திமிர் படைத்த பண்ணையராக இருந்தாலும் சரி, வேறு எவராக இருந்தாலும் சரி,
உணர்ச்சி உள்ள எந்த மனிதனும் ஒத்துக்கொள்ள மாட்டார். முத்தையா, நீ செய்தது மெத்தச்சரி. இதே கொள்கையை இறுதிவரை கடைப்பிடி. உன்னை எவனும் அசைக்க முடியாது. நல்லா இருக்கு உங்க உபதேசம். பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் ஆயுது. கோபத்தை குணப்படுத்தாம நீங்களே தூண்டி விடுறீங்களே. அம்மா, வீர பெண்மணிகளின் பரம்பரையிலே பிறந்த வீர தாயல்லவா நீங்கள். அப்பாவை போல் என்னை வீரனாக்குங்கள் அம்மா, கோழையாக்கி விடாதீர்கள். ஆ முத்தையா, நெருப்பை போல் இருக்க வேண்டும், அப்போதுதான் சுடுவென்று மனிதன் தொடமாட்டான். புலியை போல் இருக்க வேண்டும், அப்போதுதான் பாயும் என்று மனிதன் பயப்படுவான். இந்த தத்துவம் உங்களோட இருக்கட்டுமே, அவனையும் ஏன் பழக்கறீங்க? நீ சும்மா இரு முத்தையா. புலிக்கு பிறந்தது புலிதான் என்று இந்த புவியெல்லாம் போற்ற வேண்டும் உன்னை. நம்புங்களப்பா, என் கொள்கையும் அதுவேதான். ஆல் ரைட், அதேவா நம்ம கொள்கையோ? அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ, தேனமுதான கவி பாடி தேதி சொல்லாயோ. அதிகாரமா கூப்பிட்டு காரியத்தை கெடுத்து விடாத. சமாதான தூதம் மாதிரி நடிச்சு கச்சிதமா ஆளை கொண்டு வந்துடும், அப்புறம் நான் பாத்துக்கிறேன். உத்தரவுங்க ஐயமா.
மைத்துனருக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுக்கிறேன். நல்லா வாங்கிட்டு வாங்கிட்டு வா. எதிர்த்தாலும் மத்தகத்தை பிளந்து குத்தி கொன்று விட்டு வந்து விடுவார். ஐயா, உங்களை எங்க எஜமா கூட்டிட்டு வர சொன்னாருங்க. என்னையா? ஆமாங்க. காரணம்? நீங்க அங்க வந்தீங்கன்னா அவரே சொல்லுவாருங்க. நீ வந்தவன் தெரிஞ்சுட்டு வரக்கூடாதா? காரணம் தெரியாமல் அங்கேயும் போக வேண்டும்? முதலில் விவரம் என்ன என்று தெரிந்து வா. நேர்ல பேச வேண்டிய சமாச்சாரமா? அதனாலதான் என்கிட்ட சொல்லாம உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. கையோட எங்களுக்குள்ள நேர பேச வேண்டிய விஷயம் என்னப்பா இருக்கு? அப்படி இருந்தாலும் நேர்மையான புத்தி எப்படி வந்தது அவருக்கு? உங்களுக்காகவே வெளியே எங்கேயும் போகாம வீட்லயே காத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னங்கிறது நீங்க அங்க வந்தா தெரிஞ்சிட்டு போகுது. ஆத்திரம் இருப்பவன் இங்க வந்து சொல்லட்டமே. பரவாயில்ல, நானே போய் என்னன்னு தெரிஞ்சிட்டு வர்றேன். தலையவாசி போடுவான். இதோ வர்றேன்னு போய் சொல்லு. சரிதாங்க. இத்தனை வருஷங்களாக இல்லாத அழைப்பு விசித்திரமாக இருக்கிறது. பேராசி பிடித்ததன் காரணமாக நம்மை ஜென்ம பகைவனாக நினைத்திருப்பவன் வீட்டு வாசற்படிக்கு நாம் ஏன் போக வேண்டும்? அக்கிரமம் எத்தனை நாளைக்கு நிலைச்சிருக்குன்னு பார்க்கத்தானே வேணும். நான் போயிட்டு வர்றேன். என்னங்க எதுக்கு நீங்க ஆத்திரம் இல்லாம பேசுங்க. நம்மால எந்த வம்பும் வரக்கூடாது. ஒத்தவாரி நிலத்துக்கு உரம் வந்து இறங்கி இருக்குதுங்க. எசமா வந்து பார்த்து விட்டா எரு அடிச்சு போடலாமுங்க. பயிற்சி விலை கொஞ்சம் ஏத்தமா இருக்குதுங்க. இன்னைக்கே தூக்கி விட்டா ரொம்ப நல்லதா இருக்குமுங்க எஜமா. மானம் கொஞ்சம் அப்பா இருக்குங்க. ஓட புஞ்சைக்கு கரையை போட்டு விட்டா அப்புறம் கைட்டமா இருக்காதுங்க. எஜமா உத்தரவை எதிர்பார்க்கறோமுங்க. என்ன கிடாது காதறிக்குது கையால சுரியலாமான்னு கேக்குறீங்களாடா? வா சோம்பேறி பசங்களா, எதை எப்படி செய்யணுமோ அப்படி பார்த்து செய்யுங்கடா. நான் வந்து பாக்குறேன் வாங்க. என்னை அழைக்கிறாமே? வந்தவரை வான்னு கேட்க கூட மரியாதை தெரியலையே. மரியாதை அகையாளியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது பண்பு. மைத்துனரே பண்பு? அடுக்கடுக்க அக்கிரமம் செய்யறது கூட ஒரு பண்பு. அடுக்கடுக்க அக்கிரமமா? யார் செய்தது? யாரா? மாயாண்டி மைத்துனரே, இதுதான் பூலோகமான்னு கேட்கிறார். சொல்லு சொல்லு. மைத்துனரே என்ன சொல்றீர்? நல்லவங்களுக்கு நான் பச்சைக்கிளி, பாய நினைக்கிறவங்களுக்கு நான் பாம்பு. இத உம்ம மகனுக்கு தெரியல, என்ன தீண்டிட்டான். பாம்பு கடிக்க நினைச்சிருக்கோ அவன் அடிச்சிருப்பான். அதனால? அதனாலயா? உம்ம மகனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு, இல்ல நான் பொல்லாதவனா மாறிடுவேன். பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது. அஞ்சாதா? பின்னாலே என்னாகும் தெரியுமா? என்ன ஆனாலும் என்னையா? மரியாதையா சொல்றேன், உன் மகனை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்ல முடியுமா? முடியாதா? பல துண்டிச்சு தரையில விழுந்தாலும் என் மகன் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டான். பிள்ளை வர்றேன். அந்த கழுத்து பய திமிரை பாத்தியா? சரி, அவன் நஞ்ச குஞ்ச தோப்ப அத்தனையும் க்ளோஸ் பண்ணி போட்டு. சரிங்க. சரி போ. அப்பா ஏனம்மா போனார்? எதற்காக போனார்? அந்த கேடு கட்டவன் அழைப்பது, இவர் அவன் வீட்டு வாசலை மிதிப்பது, என்ன தேவையம்மா இப்போது? போனால் என்ன முத்தையா,
சொந்த மைத்துனன் தானே? மைத்துனன் என்ன மரியாதையுடன் அழைத்திருந்தால் நாமும் மாலை மரியாதையோடு போய் பார்த்திருக்கலாம். அவன் பண்ணையார் அந்த மமனில் அழைத்திருக்கிறான்மா. அங்கே அப்பா ஏன் போக வேண்டும்? அப்படி பார்க்க வேண்டும் என்றால் அவன் இங்கே வரட்டுமே. வரத்தான் போறான். அந்த காலமும் கூடிய சீக்கிரம் இருக்கு முத்தையா. உங்களை எதுக்கு கூப்பிட்டான்? உன்னை பற்றி முறையிடுறான். என்ன சொன்ன? முத்தையா அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா. என்னது மன்னிப்பா? என்ன சொல்லிட்டு வந்தீங்க? தலை துண்டிச்சு தலையில விழுந்தாலும் ஏமாக உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டே வந்திருக்கேன். அப்பா நீங்க ஏன் அப்படி பேசுனீங்க? நான் போனதுனால வாயால பேசிட்டு வந்தேன். உன் மகன் போயிருந்தா மறுபடியும் கையால பேசிட்டு வந்திருப்பான். நல்ல தகப்பனும் மகனும் வம்பை விலைக்கு வாங்குகிறீர்களே தவிர குறைக்க மனம் இல்லையே. ஒரே உலை வைத்து பொங்கி ஒரே இலையில் சாப்பிட்டு ஒரே நிலையில் வளர்ந்த குடும்பம். வாழ வேண்டிய குடும்பம் 15 வருடங்களுக்கு முன் பொங்கல் திருவிழாவிலே வழக்கமாக பெற்று வரும் முதல் மரியாதைக்காக பணச்சிறுக்கை வைத்து பறித்துக் கொள்ள முயன்றார். வேண்டும் என்று கேட்டிருந்தால் விட்டு கொடுத்திருக்க மாட்டோமா? அதிலிருந்து காடு கரை வயல் வரப்பு நீர்ப்பாய்ச்சல் எல்லாவற்றிலும் கெடுதல் செய்ய ஆரம்பித்து விட்டான். சீரோடு வாழ்ந்த ஒரே குடும்பம் இரண்டு கூறாகிவிட்டது. கூடியிருந்த காலத்தில் அத்தான் அத்தான் என்று உங்களிடம் ஓடி வருவானே, மருமகன் மருமகன் என்று முத்தையனை தூக்கி மடி மீது வைத்து கொஞ்சுவானே. அவன் மனதில் பேராசை பிடித்ததால் தானே எல்லாம் மாறிவிட்டது. மாறிவிட்டதடி மனதில் மாறிவிட்டதம்மா. காப்பி செங்கமலம், அவர் பேசும்போது நான் அசைந்ததை பார்த்தாயா? நான் எங்கம்மா அதை பார்த்தேன். பட்டார் பட்டார்னு 4 குண்டு வெடிச்சதே அந்த சத்தத்தை தான் கேட்டான். அடுத்தவர்கள் வீட்டுக்குள் வந்து அடித்து விட்டு ஓடுவதென்றால் அழுத்தமான நெஞ்சுதான். அதிலும் இவர் பெரும் பணக்காரர். இவர் தலையசைத்தால் கிராமமே அசையும். அவனோ பராரி, வலுவான கையும் வைரம் பாய்ந்த நெஞ்சும் தவிர வேறு துணையே இல்லாதவன். ஆமாடி, தேக்குமரம் போல திரண்டு உருண்ட தேகக்கட்டு, தசினார்கள் எல்லாம் துடிதுடுத்துக் கொண்டிருக்கும் தங்க மேனி, பூர்ண சந்திரோதயத்தால் மெருகு போட்டது போன்ற பளபளப்பு. அவர் அங்கு அசைவு ஒவ்வொன்றும் 1000 கதைகள் சொல்லுகிறதடி. அம்மாமோ எங்கேயோ போறீங்களே, கொஞ்சம் நில்லுங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களை பொன்னால பூட்டி வச்சிருக்கிறாரே பண்ணையார். அவருக்கு இவர் என்ன வசதி? பொடி பைத்தியக்காரி, பொன் கொடுக்கும் வசதி உள்ளவர்களிலே பலர் காதலனும் கண் கொடுக்க சக்தியற்றவர்கள். ஆக மொத்தம் கூட்டி கழிச்சா அவர் மீது உங்களுக்கு காதல், அவ்வளவுதானே? காசையும் காதலையும் கூட்டாதே. கழி காதலின் சக்தியை கழிக்காதே. ஆசை மனதை பெருக்கு. இதெல்லாம் கிறுக்கு. இப்போதே போ. எங்க இருக்கிறார், என்ன அவர் குணம் எல்லாம் தெரிந்து வா. சரிம்மா. ஐயா, ஏன் சிவகாமி வண்டியில வந்தாலும் நடந்து வந்தாலும் மெதுவா வர்ற பழக்கமே இல்லையா? இல்லை. இல்லையா? அப்ப சரி. அப்போ இனிமே நீ வரும்போது பாதையில எல்லா போக்குவரத்தையும் நிறுத்திட வேண்டியதுதான். அன்று ஏற்பட இருந்த ஆபத்தில் இருந்து என்னை காப்பாற்றிய உங்களுக்கு பரிசா? வாங்கிக்கிறேனே. ஆனா கொடுக்கிற பரிசை கொஞ்சம் பார்த்து கொடுத்துருவேன். விடுங்களத்தான், விடுங்களத்தான். இது என்ன விளையாட்டு? நான் நீங்கள் என்று
அந்த கத்த அழைக்குள்ள உரிமை எனக்கு எங்கே இருக்கிறது? உங்களுக்கு இல்லாத உரிமை வேறு யாருக்கு உண்டு? இருக்கலாம் சிவகாமி, ஆனால் நம் இருவர் குடும்பத்திற்குள்ள பகையை நினைத்தால் எந்த பகையும் நம்மை பிரித்து விட முடியாது தான். ஏன் சிவகாமி, நீ அடிக்கடி இந்த பக்கம் வர்றியா? அப்போ இனிமே ரெண்டு பேரும் தினமும் சந்திக்கலாம். நேரம் ஆயிடுச்சு, நான் வரட்டுமா?
ஒரு வாரம் பட்டினி போட்டாலும் ஒண்ணும் ஆக மாட்டா போல் இருக்கு. உங்ககிட்ட சண்டை போடுறது இந்த மாதிரி ஆயிடுதான். கம்ப கையில தூக்க கூட சக்தி இல்ல. வரேன் பரம் விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலைங்கிறேன். அவமானம் உங்களுக்கெல்லாம் சோத்த போடுறான் பாரு. எனக்கு அவமானம் விடா. உங்களா சோம்பேறி பசங்களா வாயால பேசுறாங்க. முதல்ல அந்த பயனை இங்க கொண்டு நிறுத்திட்டு பேசணும். வரவங்க சோம்பேறி சோம்பேறி. நேத்து பிறந்த பய எனக்கே ஆட்டம் காட்டும். சிவகாமி வாங்க. என்னப்பா எங்க போயிட்டு வர்ற? தோட்டத்து பக்கம் காத்து வாங்க போனேப்பா. தோட்டத்துக்கு தான் காத்தடிக்குமா? நம்ம வீட்டு மாடி மேல காத்தடிக்காது. அடிக்கும். என்னது காத்து? அதாவது அப்பா வெட்ட வெளியிலே காத்து வாங்கினா உடம்புக்கு நல்லதுன்னு. சிவகாமி உடுது போன நேரத்துல தனியே ஏன் வெளியே போறேன்னு கேட்டா எனக்கா நீ கதை படிச்சு கொடுக்கற? சரிப்பா பூச்சாண்டியா பிடிச்சிக்குவோம். பூச்சாண்டி பிடிக்காது. வயசுக்கு வந்த பொண்ணு இஷ்ட பிரகாரம் வெளியே சுத்தனா பாக்கிரமங்க கேவலமா சொல்லுவாங்க தெரியுமா? அப்பா உன் சமாதானம் எனக்கு வேண்டி தேவையில்லை. சிவகாமி நான் உலகத்தை நல்லா கரைச்சு குடிச்சவன். நான் சொல்றதை கேளு. இனிமே நீ தனியா எங்கேயுமே போக கூடாது. துணையோட போனாலும் பொழுது சாயறதுக்குள்ள வீடு வந்து சேரணும். போ. நீயா இங்கே வந்துட்டியா பங்காளி சண்டைக்கு? சண்டைக்கா? அதுவும் உன்னோடயா? நீ பாக்குற பார்வையா ஒரு படையெடுப்பு மாதிரி இருக்கே. உன்னை எதிர்த்து போட முடியுமா சண்டை? இனிமே இந்த மாதிரி வச்சுக்காத. ஆமா பள்ளி என் மேல ஏன் உனக்கு இவ்வளவு கோபம்? நானா கட்ட மாட்டேங்கிறேன். என்னது இது? காயம் மருந்து கட்ட வேணா? அதுதானே. வர வர உலகம் கெட்டுக்கிட்டே வருது. அது கெட்டு கிட்ட வந்தா பரவாயில்ல. எதுக்கும் நீ கொஞ்சம் எட்டவே. அதுல பாரு வள்ளி, செத்தா கூட புழைக்க வைக்க கூடிய மூலிகை எல்லாம் நம்ம நாட்டுல இருந்தும் எதுக்கு எடுத்தாலும் ஊசி ஊசின்னு போட்டு உடம்ப புண்ணாக்கிக்கிறாங்க. வேணும்னதான இப்படி கட்டின நீ? இல்ல வள்ளி, பேச்சு புறாக்கில் அதுவா நடந்து போச்சு. நடக்கும் வள்ளி வள்ளி, ரெண்டு பேர் ரத்தமும் ஒன்னாயிருச்சு. சத்த பாசம் உண்டாயி போச்சு. அதை பிரிக்காத. கைவிரல ஒன்னா சேர்த்து கட்டினதும் இல்லாம நீ கண்ண வேற அடிக்கிற? கண்ண நானும் அடிச்சேன். இரு, வெள்ளமும் வெள்ளமும் மோதி கொந்தளிப்பு ஏற்படுற மாதிரி ஓன் விரல் ரத்தமும் ஏன் விரல் ரத்தமும் மோதி மனசுல ஒரு பிரளயத்தை உண்டாக்கி அந்த வேகம் உடம்பு பூரா பரவி கண்ணுல வந்து கடக்கு கடக்குன்னு அடிக்குது. என் உரைக்காத வெத்திலையே, வாய் வெந்து போகாத சுண்ணாம்பே, கைக்காத பச்சை கொட்டை பாக்கு, காரம் இல்லாத போயல காம்பே,
இத்தனையும் ஒரு தடவை போட்டு கேட்கிற பத்தியே. உன்னை நம்பலாமா? என் காதல் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது, உள்ளே காலம் பட்டு கட்டி சாயம் மாதிரி நீடித்து நிற்க கூடியது. அப்ப சரி, உன்னை நம்புற. விட்டதடியாசே விழாம்பழத்து ஓட்டோடே, அப்படி வேதாந்தி சொன்னாலும் உன்னை விடமாட்டேன் கூட்டோடே. அந்த முத்தையும் பயல தீர்த்து கட்டினால் ஒழிய இந்த வீட்டில் சந்தோஷத்துக்கு கடமை இல்லைங்கிறது தெரியும். தெரிஞ்சுக்கிட்டா நானும் நீங்களும் நேரடியா தலையிடாம அந்த பயல தீர்த்து கட்டுறதுக்கு ஒரு புது முறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். போதும், பொல்லாத சீமேல் இல்லாத முறை. முத்தையன் தோட்டத்துக்கு வர்ற போது நம்ம செங்கோடனை அவன் தோட்டத்துக்குள்ள விரட்டுவோம். விரட்டினா கட்டாய அவன் திமுற அது கிட்ட காட்டுவான். அப்புறம் பாருங்க அவனுக்கு. ஆமாடோய், அந்த பய குடலை. ரே மாயாண்டி, எஜமா இதுலயாவது குறி தவறாத சந்தேகம் எதுக்குங்க? நேர்லயே பாத்துக்குங்க. எங்கடா செங்கோடா? எஜமானனை எதிர்த்தா அவனை என்ன செய்ய போற? எங்க காட்டு. இதே வழியா காரியத்தை சாதிச்சிடும். கல்யாணத்தை பத்தி நினைக்கிறோம்,
அவனுக்கு அந்த எண்ணமே கிடையாது பாட்டி. இந்த காலத்து பிள்ளைங்க அப்படித்தான் இருக்கும். அதுக்காக நாம விட்டு போறதா? பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கு லட்டு மாதிரி. நல்ல நாளா பார்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டா நல்லது பாரு. பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா? அது யாரு பாட்டி? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? அதுதான் பெரிய வீட்டுக்காரன் பொண்ணு. பலாப்பழம் மாதிரி நம்ம தம்பிக்கு தகுந்த ஜோடி. மீனாட்சி, ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்கன்னா இந்த ஊரே பார்த்து பொறாமப்படுமே. நீ என்ன பாட்டி சொல்றீங்க? அதுதான் உன் தம்பி மாவா சிவகாமியத்தான். சிவகாமியா? ஏன் பொண்ணு லட்சணமா இல்லையா? பொண்ணு தங்கச்சலதான். ஆனா மீனாட்சி, அந்த சிவகாமி பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னா அந்த லட்சுமியே வந்த மாதிரி இருக்கும். ஆமா பாட்டி, அந்த சம்பந்தம் நடக்காத காரியம். என் குடும்பத்தையே கூண்டோடு அழைக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருப்பவனின் மகள் சிவகாமி, அவள் எனக்கு வர முடியவே முடியாது. சந்தேகம் கொள்ளலாகுமா? கொடி அசைந்தாட பந்தல் இன்று போகுமா? சிவகாமி அம்மா சொல்லிருக்காங்க, அவங்க கல்யாணத்துக்கு பிறகுதான் எனக்கு கல்யாணமா.
எங்க அண்ணன் முத்தையனும் உங்ககிட்ட அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் எனக்கு கல்யாணம்னு சொன்னான். இப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்களே, அது எப்படி? ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்கும் அண்ணன் அப்படி எல்லாம் தங்கி உன் வரைக்கும் இது போதும், அச்சாரத்துக்கு இது போதும். இத தெரிஞ்சுட்டு போறாங்க அப்படின்ட்டு ஏன்னா இனிதான் நான் நிம்மதியா இருப்பேன். அவனை வரட்டும் பண்ணாருக்காக நீ இவ்வளவு பாடுபடுறிய, அதனால உனக்கு என்னென்ன லாபம்? உடா பைத்தியா, என்ன லாபமா? அவரு வீட்டுல எனக்கு சர்வ சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அது மட்டுமா? இவதாமியம்மா கல்யாணத்தோட 4 ஏக்கர் நில வேற தரேன்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னும் போற போற வேணுங்கிறத வாங்கிக்கிற முடியும். அண்ணே, எஜமா மெரிஞ்சாலும் எருது ஓடிடாது, ஆனா எருது மெரிஞ்சிட்டா எஜமா நிச்சயமா விரட்டி விடுவாரு. இதுதானே பெரியவங்க ரெங்கரே. ஓடா, அவருடைய விஷயத்துல மகா யோகிக்கிறாரு. தெரியாம பேசுறியே. டேய், முதல்ல போய் வேலையை பார்ப்போம், மத்தது என்ன பொறுத்தது. வேணா போறேன். அம்மா, அம்மா, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனே கடிக்க ஆரம்பித்து விட்டான். இன்றைக்கு இரண்டில் ஒன்று தீர்ப்பு. புலி பதுங்கியதெல்லாம் பாய்ச்சலுக்கிடாம் அடையாள என்பதை காட்டி விடுகிறேன். கருத்து தான் வணங்கி போச்சுன்னு நினைச்சேன், கண்ணியப்ப கூடாச்சு. அது ரொம்ப நாள் ஆச்சு, தெரியாத நீ மரியாதையா பேசு. மரியாதை என்ன தெரியாத உங்ககிட்ட நான் பேச வரவில்லை. இல்ல படம் வெளியே போ, என் மகன் அனுப்பு. அதுதான் முடியாது. என் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த கால மேல ஏன் கல்லால் அடிச்சாவேன்? நல்ல வேலை, அவனாவது கல்லால் அடிச்சான். நானா இருந்தா கண்டதுண்டமா வெட்டி சூறையாடி இருப்பேன். உன்னால முடியுமா? எங்க அதுகிட்ட நெருங்க பாக்கலாம், அது கொம்பசா போதும். உன் குடல் எல்லாம் கிளவிடு. மதயானையின் வாயிலிருந்து தந்தங்களை பிடிங்கின கைகள் இது. என்னிடத்துல ஒரு நாயை பற்றி பிரமாதமா பேசுறேன். இனிமேனமா பேசுனேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன். காளையை காட்டி ஆளை மிரட்டுறதுக்கு நான் கோல இல்ல. இருதயத்துல ஈட்டிய பாய்ச்சினாலும் அதே எடுத்து எதிரியை தாக்கக்கூடிய உரம் இங்கே இருக்கு. நினைவிருக்கட்டும். சும்மா நிறுத்தப்பனே போதும். உனக்கு அவ்வளவு ஆணவம் இருந்தா எங்கேயாவது அடைச்சிட்டா நீ சீரு தப்புன்னு மன்னிப்பு கேட்கறியா? அப்படி நீ அடக்கலன்னா அந்த இடத்துல தாக்க பிடிங்க உயிரை விடுறேன். மா நிறுத்தப்பன, நீ ஆத்திரத்தில் பேச வீட்டு விட்டு வந்திருக்கேன். அப்போ உன் பையன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்கல்ல? தலை வணங்குறது என் தலைமுறையிலே கிடையாது. அடுத்து ஒரு காலையை மா கரெக்ட் மயாண்டி தயாரிங்க. Thank you.
மாமா காளையோடு போராடி கொண்டிருக்கிறான். கொஞ்ச நேரம் தாமதித்தாலும் மாமாவுக்கு ஏதாவது விபரீதம் ஏற்பட்டுவிடும். எப்படியாவது உடனே போய் காப்பாற்றுங்க. உங்கள் அப்படியே செய்கிறேன். மலாளனை பறித்துக் கொண்டு மகளையும் பிரித்துவிட்டு என்னை அனாதையாக்கி அந்த பாவியை. மனிதனுக்கு மனிதன் யாரும் விரோதி இல்லை. அவன் அவனுடைய கொள்கைதான், அவன் அவனுடைய கொள்கைதான் விரோதம். அதை போக்க வேண்டும். இவனுடைய உயிருக்கு ஆபத்து வராமல் நிறைவேற்ற முடியும். முத்தையனிடம் சொல்லு, முத்தையனிடம் சொல்லு. பார்க்கக்கூடாது. பாவி ஆகிவிட்டேன் அப்பா. அப்பா
ஆணவத்தின் சிகரமே, ஆண்மையின் சிறப்பிடமே, உங்களுக்கு ஆய்ந்த கோர மரணம், உங்களுக்கு ஆய்ந்த கோர மரணம். ஐயோ, என்னை அள்ளி அணைத்த கரங்கள், நான் துள்ளி தவழ்ந்த நெஞ்சம் அத்தனை உந்தத்தை நீராக்குகிறது. ஐயோ, தூங்கும் போது பிரியாதே இல்லை, எங்க விட்டு விட்டு எப்படி அப்பா பிரித்தீர்கள்? அப்பா, 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 மாடு முட்டி மண்ணில் புரண்ட போது கண்ணில் மடிபோல் வளர்த்த உங்கள் மகனை நினைத்தீர்களா? அப்பா, மரணம் உங்களை தாவி அழைத்த போது இந்த பாவையை எண்ணி உங்கள் ஆவி துணித்ததா? அப்பா, உங்கள் ஆசை மறக்கு ஆண்மை இருந்தும் பலம் இருந்தும் அஞ்சா நஞ்சம் இருந்தும் ஆபத்துக்கு உதவாமல் ஓடி ஒளிந்து கொண்டாள் என்று எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தீர்களா? அப்பா, 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 பாரத்தை காக்க மரணத்தை ஏற்கான் என்ற பெயர் உங்களுக்கு கிடைத்தது. தந்தையை காக்க உயிரை விட்டான் தரையன் என்ற பெயரை நான் பெற முடியாமல் செய்து விட்டானே அந்த பாவி. அப்பா, அப்பா, உங்கள் உயிரை காக்க என்னால் முடியாவிட்டாலும் உங்களை கொண்ட அந்த பண்டையாரின் உயிரை என்னால் வாங்க முடியும். அப்பா, உங்களை எரிக்கும் இந்த தீ அணையவன் இதே தீயில் அவனை உயிருடன் இட்டு துளிதுடுத்துட்டாக செய்கிறேன். ஆம், அவனை கொன்று உங்கள் பழியை தீர்க்கிறேன். அவனை கொன்று உங்கள் பழியை தீர்க்கிறேன். அவனை கொன்று நம் குடும்பத்தில் மாரட்டை காப்பாற்றுகிறேன். அம்மா, 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 ஐயோ, அம்மா, 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 உங்களை இந்த சோலத்திலாக நான் காண வேண்டும். அம்மா, அம்மா, சோலையாக இருந்த உங்கள் வாழ்வு பாலைவனமாகிவிட்டதே. அம்மா, நான் கொடுத்திருக்காத பாவையாதே. அம்மா, 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 அழுதை அறியாத உங்கள் கண்கள் இப்படி கண்ணீரை யாராக பிரிக்குவதை காணவாய்ந்த பாவிலாதி இவ்வளவு உயிர் ஓடிருக்கிறேன். அம்மா, 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 நீ அழாதே முத்தையா. அம்மா, அம்மா, ஐயோ, அம்மா, அம்மா, ஐயோ, என்றால் அல்லவா உங்களுக்கு இந்த நிலை? என்பை வளப்படுத்திய உங்கள் வாழ்வை நானே பாழாக்கி விட்டேனே. அம்மா, அம்மா, என்னை மன்னிக்க மாட்டீர்களா? என்னை மன்னிக்கவே மாட்டீர்களா? அம்மா, கேட்டிருந்தா நமக்கு இந்த கேட்டி வந்திருக்குமா முத்தையா? ஐயோ, அம்மா, அம்மா, நான் அவனிடம் மன்னிப்பு கேட்காதால் தானே நீங்கள் தந்தி இழந்தீர்கள். அந்த அக்கிரமக்காரனும் நான் மன்னிப்பு கேட்காதால் தானே நீங்கள் தந்தி இழந்தீர்கள். அநியாயக்காரன், துரோகி. முத்தையா, என்ன இது? அந்த அநியாயக்காரன் உடலை துண்டு துண்டாக வெட்டி என் தந்தையின் உடலை போல் அவன் உடலை எரித்து. முத்தையா, முத்தையா, நான் சொல்வதை இப்போது கூட கேட்க மாட்டாயா? அந்த கொடியவனின் ஆத்திரம் உன் தந்தையை அழித்தது. உன் ஆத்திரத்தால் உன்னையே அழைத்துக் கொள்ள பார்க்கிறாயா? உன் தந்தையின் கட்டளைப்படியாவது நட, அதை மறுக்காதே. என்னமா செய்ய வேண்டும் சொல்லுங்கள். அந்த பண்ணையாரின் உடலை கூறுபட வேண்டுமா? அவன் அங்கங்களை சிறு சிறு துகள்களாக சிதறடிக்க வேண்டுமா? அகங்காரம் பிடித்து அவன் தலையை வெட்டி உங்கள் காலடியை வைக்க வேண்டுமா? சொல்லுங்கள் அம்மா, என்ன செய்ய வேண்டும்? அதெல்லாம் வேண்டாம் முத்தையா. மனிதருக்கு மனிதர் விரோதி அல்லப்பா, அவரவர் கொள்கைகள் தான் விரோதி. அதைத்தான் போக்க வேண்டும். பண்ணையார் உடலை கூறு போடக்கூடாது, அவன் உள்ளத்தை கூறு போட வேண்டும். அவனது அங்கங்கள் சிதறக்கூடாது, அகங்காரம் சிதற வேண்டும். அவனை வெட்டி வீழ்த்தக்கூடாது, அவனது கர்வம் வீழ்த்தப்பட வேண்டும். இதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று உன் தந்தை என்னிடம் சொன்னார். உன்னை கொண்டு அதை நிறைவேற்ற செய்வதாக நான் அவனும் சபதமும் செய்தேன். என் சபதம் நிறைவேற வழிசை, வீணே அவனை கொண்டு நீயும் ஆண்டு விடாதே. கொண்ட கணவரை தான் இழந்து தவிக்கிறேன், பெற்ற மகனையும் இழந்து தவிக்கும் துர்பாகியத்தை தந்து விடாதே முத்தையா. அம்மா, உங்கள் பொறுமையால் என் கைகளை கட்டி போட்டு விட்டீர்களே. என் தந்தையை எரித்த தீ அணைந்தாலும் என் உள்ளத்திலே மூண்ட தீ அணையவே அணையாதம்மா. அம்மா, அந்த நீச்சன் உயிரோடு இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் என் நெஞ்சில் வேல் பாயுமே. அம்மா, உங்கள் வெறும் நெற்றியையும் வெம்பும் மனத்தையும் பார்த்து நான் எப்படி அம்மா பொறுத்திருப்பேன்? முத்தையா, உன் தாய்க்கும் தந்தைக்கும் நீ கடமைப்பட்டவனாக இருந்தால், தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை என்ற அருள் நெறியை கடைப்பிடிப்பவனாக இருந்தால். அம்மா, வகுத்த வழி பிசக மாட்டான், சொன்ன சொல்லை மீறமாட்டானமா உங்கள் மகன்? சொல்லுங்கள், அந்த இரக்கமற்ற அரக்கனை என்ன செய்ய வேண்டும்?
உடந்திரப்பென்ற பாசத்தையும் மறந்த அந்த பைசாசத்தை என்னமா செய்ய வேண்டும்? என் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்க செய்ய வேண்டும். அம்மா, அவன் வாழ்நாள் முழுவதும் தன் தவறுக்காக எண்ணி எண்ணி கண்ணீர் விட வேண்டும். மானம் இழந்து மனம் வந்து தலை குனிந்து வெட்கத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை விட வேண்டும். இவ்வளவுதானே நிச்சயமாக நிறைவேற்றுவேன் அம்மா. இனி என் இதய துடிப்பே பழி பழி என்று தான் சொல்லும். பண திமிரால் உங்கள் நிலையை காண முடியாத அந்த கபூதியின் கண்ணீரை கொண்டே உங்கள் பாதங்களை கழுவும்படி செய்கிறேன். மரணம் தன் கைகளை நீட்டி அவனை அணைத்துக் கொள்ளுவும். அந்த கொலைகாரன் கரங்கள் உங்கள் கால்களை பிடித்து கெஞ்சி மன்னிப்பு கேட்கும்படி செய்வேன் அம்மா, மன்னிப்பு கேட்கும்படி செய்வேன். இது என் தந்தையின் மீது ஆணை. அம்மா, அம்மா, நான் நினைச்சபடியே காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வா, ஆட்டத்தை கவனி. ஒரு முக்கியமான விஷயம் இங்க. ஏதா இருந்தாலும் சரிடா, ஆட்டத்தை பார்த்து போட்டு பேசிக்கலாம். மனுஷனுக்கு இந்த மாதிரி நிம்மதி ஏற்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ அதை அனுபவிக்கிறேன், நீயும் அனுபவி. சரிங்க. சோதர சோதரியின் பாசத்தை மறந்து
சிவகாமி, புஞ்சையில் களை எடுத்தாச்சு. இனி விளைவு நான் நினைச்சபடியே இருக்கும். இருக்காதப்பா, விளைவு நீங்க நினைத்தபடி இருக்காது. அது வேதனையின் விளைவாகத்தான் இருக்கும். என்ன உளற அப்பா? நீங்கள் திணை விதைக்கவில்லை, வினையைத்தான் விதைத்திருக்கிறீர்கள். அதுவும் ஒரு பெண்ணின் கண்ணீரை. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? ஏ சிவகாமி, ஏது பெத்த தகப்பனுக்கு நீயே பரம விரோதியா இருக்க? உத்தமர் சாவுக்கு உல்லாசம் கொண்டாடும் உங்களை போன்ற சத்தியசீலர்களுக்கு இந்த உலகமே எதிரியப்பா. உலகம் அது இன்று என் சுண்டு விரலில் ஆடிக்கொண்டிருக்கிறது. பணக்கயத்தால் சுழலும் பம்பரம் அது இன்று என் பக்கம். இன்று நடந்தது நாளை நினைவூட்டும். தினப்பலவை சொல்லுகிறாயா? இல்லை, வஞ்சகரால் நாசமானவர்களை பற்றி சொல்லுகிறேன். நல்லவர்களை வாழவிடாமல் செய்த கல்லெஞ்சர்களின் கடைசி நாட்கள் எவ்வளவு பரிதாபமாக முடிந்தது என்பதை நினைவூட்டுகிறேன். முடிந்தால் திருந்துங்கள், இல்லாவிட்டால் வருந்துங்கள். நாட்டு வளப்பம் தெரியாத பொண்ணே, கல்லில் நெல் விதைக்க முடியாதுதான். இனி காலம் ஒன்றுதான் உங்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். அரைச்சு போட்ட அந்த பொடிப்பையங்க தப்பிச்சு போயிட்டானுங்க. அதை தடத்துல முதலே சொல்ல வந்த என்ன பேச விடாம ஆட்டத்தை பாருவீங்க. கதையை சொல்ல, விஷயத்தை சொல். மாட்டு சண்டை நடக்கிற போதே சந்தேகப்பட்டு போனனுங்க. எதிர்த்தாப்புல வந்தான், பிடிச்ச என்ன அடிச்சு தள்ளிட்டு போயிட்டானுங்க. பயமுடுறான், சோத்தால பிடிச்சு வச்ச முண்டா கதை நடக்கிறான். சரிதான் சரிதான், நம்ம வீட்டுக்குள்ளே உழவாளி இருக்கும். அப்படி இல்லைங்கன்னா இப்படி தப்பவே முடியாதுங்க. தந்தையை போல் உலகிலே தெய்வம் உண்டோ? ஒரு மகனுக்கு சர்வமும் அவர் என்றால் விந்தை உண்டோ? தந்தையை போல் உலகிலே தெய்வம் உண்டோ? மகனுக்கு சர்வமும் அவர் என்றால் விந்தையுண்டோ? சர்வமும் அவர் என்றால் விந்தையுண்டோ? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஔவையின் பொன்மொழி வீணா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஔவையின் பொன்மொழி வீணா. ஆண்டவன் போலே நீதியை புகன்றாள் அனுபவமே இது தானா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஔவையின் பொன்மொழி வீணா. ஆண்டவன் போலே நீதி புகன்றாள் அனுபவமே இது தானா? உண்ணாமல் உறங்காமல் உயிரோடு மன்றாடி என் வாழ்வின் இன்பமே எதிர்பார்
தந்தை எங்கே? உண்ணாமல் உறங்காமல் உயிரோடு மன்றாடி என் வாழ்வின் இன்பமே எதிர்பார்த்த தந்தை எங்கே? என் தந்தை எங்கே? கண்ணிமை போலே கடமையை நான் மறவேனா? காரிருள் போலே பாழான சிதையில் கனலானார் விதிதானா? காரிருள் போலே பாழான சிதையில் கனலானார் விதிதானா? தந்தை கனலா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என் பொன்மொழியினா அவ்வையின் பொன்மொழி வீணா. அத்தா சுகம். அழாதே சிவகாமி, அழாதே, அழாதே சிவகாமி, அழாதே. அத்தா, மாமாவுக்கு இப்படி ஆபத்து நேரம் என்று நான் கனவிலே கூட நினைக்கல. என்ன செய்யறது, நாம் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். அத்தா, நாம் எல்லாம் இருந்தும் மாமா ஒரு அனாதை போல இருந்து விட்டாரு. என்ன இது குழந்தை மாதிரி? அழாதே, அழாதே சிவகாமி. இந்த மாதிரி சமயத்துல தான் நாம் தைரியமா இருக்கணும். ஆனா அம்மாவை நினைக்கும் போதுதான் என் மனசே வெடிச்சிடும் போல இருக்கு. மஞ்சள் அழிந்து குங்குமம் கலைந்து சிதைந்து போன சித்திரமாக காட்சி அளிப்பதை பார்க்கும் போது நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கணும்னு தோணுது. அப்படி சொல்லாதீங்க அத்தா. நீங்களே இப்படி நினைச்ச எங்களுக்கு யார் துணை? எங்களுக்குள்ள ஒரே ஒரு ஆதரவு நீங்கள் தானே. சொல்லுங்க அத்தா, எந்த காரணத்தை கொண்டும் நாங்க அனாதையா தவிக்கும்படியான காரியத்தை செய்யறதில்லைன்னு உறுதியா சொல்லுங்க அத்தா. நேரம் ஆயிடுச்சு, அப்பா படத்துக்கு விளக்கேற்றி வைக்கணும். கொடுத்தாதான் நான் போவேன். என்ன இது பைத்தியம் மாதிரி? நான் கோடையில் தற்கொலை செய்து கொள்ள என் அன்னைக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றி என் பழிய தீர்த்தால்தான் என் மனசு நிம்மதி அடையும். சிவகாமி, நேரம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ. பத்தமா நான் கவனமா பார்த்து போ. வாய் திறந்து பேச பழகிய நாள் முதலாக இந்த வார்த்தையை கேட்டு பூரிப்படைந்தவள் தான் சிவகாமி. நான் என்னை அத்தை என்று அழைக்க உனக்கு கற்றுத்தவளே நான் தான். இன்று அதே வாயில் இருந்து வரும் அதே வார்த்தையில் இல்லை. நான் அதிர்ச்சி அடையாதே, உன்னை நான் கோபிக்கப் போவதில்லை. உன்னிடம் நான் ஒன்றை எதிர்பார்த்து வந்தேன். சொல்லுங்களே, நான் என்ன செய்ய வேண்டும்? சிவகாமி, முத்தையன் வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? அவர் வாழ்வுதான் என் வாழ்வு, அவர் சுகம் என் சுகம். அத்தானுக்கு ஒரு ஆபத்து என்றால் என்னால் தாங்கவே முடியாது. உண்மையிலேயே இது உன் உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தைகளா இருந்தால் முத்தையனுக்கு உன்னால் எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது. என்னத்தை சொல்றீங்க? நான் அவருக்கு ஆபத்துண்டு பண்றதா? என் அத்தானுக்கு நான் ஆபத்துண்டு பண்றதா? அத்தை, என் உயிரை இழந்தாலும் இழப்பேன், என் அத்தானை இழக்க மாட்டேன். என் நிலையும் அதுவேதான். என் உயிரை இழக்க முடியும், ஆனால் என் குடும்பத்தின் ஒரே வாரிசு, என் குலத்தின் ஒளிவிளக்கு, என் வாழ்வின் ஜீவஜோதி, என் மகனை நான் இழக்க முடியாது. சிவகாமி, என் மகனை இழக்க முடியாது. அத்தை, அவரை நீங்கள் இழக்கும்படியா நான் என்ன தீங்கு செய்துவிட்டேன்? நீ எனக்கு தீங்கு செய்யவில்லை,
உன் மீதும் எனக்கு எந்த விரோதம் கிடையாது. ஆனால் நீ இங்கு இப்படி வருவது நம் இருவரு குடும்பங்களுக்கும் இடையே இருக்கும் மனக்கசப்புக்கு நல்லதல்ல. முத்தையனோடு நீ கொண்டுள்ள தொடர்பை இன்று நான் அறிய நேர்ந்தது போல் உன் அப்பனும் அறிய நேர்ந்தால் என்னென்ன அக்கிரமங்கள் தலைவிரித்தாடுமோ சொல்ல முடியாது. ஆகையால் நீ இனிமேல் அவனை சந்திக்க கூடாது. இதை விட நீ சாகத்தான் வேண்டும் என்று சொல்லியிருந்தால் சந்தோஷமாக சம்மதிச்சிருப்பேன். நீ பருவ உணர்ச்சியிலே பேசுகிறாய். நீ அவன் மனதிலே பூர்ண இடம் பெற்றுவிட்டால் பிறகு என் லட்சியங்களை நிறைவேற்றுவதில் அவன் அக்கறை செலுத்த மாட்டான். அதனால் அவன் தன்மானத்துக்கும் இழுக்கு வந்து சேரும். ஆகையால் நீ அவனை சந்திக்காமல் இருக்கத்தான் வேண்டும். அத்தானே நான் சந்திக்க கூடாதா? என்ன நான் சொன்னாத? உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என் அத்தானை கண்ணாக பார்க்கறதுக்காக அனுமதி கொடுங்க. பேச பழகிவிட்ட கண்கள் ஒன்றை ஒன்று பார்ப்பதே பேராபத்து. நீ அவனை மறந்துவிடு. சிவகாமி, உங்கள் குடும்பத்தின் காலையிலே என் குடும்பம் மண்டியிட்டு மறிய வேண்டுமா? உன் அப்பன் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முத்தையனை படாரப்படுத்துகிறான். அவன் மகள் நீ என்னை உன் காலில் விழுந்து கதறி அலம்பரை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா? சிவகாமி சொல்லு, ஏன் பேச வந்திருக்கிறாய்? எதிரியின் மகள், அவளை நீ சந்திப்பது நம் லட்சியத்திற்கே இடையூறு. இதை நீ உணராமல் நடந்து கொள்ளலாமா? சிவகாமி, நீ எந்த காரணத்தை கொண்டும் நீ அவளை சந்திக்க கூடாது. சரி என்று சொல் முத்தையா, அப்பொழுதுதான் என் மனம் சாந்தி அடையும். அப்படி ஆகட்டும். எப்படியாவது பொங்கல் வைக்கணும் தெரியுமல்ல? இந்நேரம் தயாரா இருக்கு வந்து நாம போய் சாப்பிட வேண்டியதுதானு. யாரா அவன் முட்டாளா இருக்கான்? சாப்பிடறா. அவரு திருவிழாவில அந்த கூட்டத்துக்குள்ள வச்சு அந்த முத்தையம் பயல பொங்கல் வைக்கணும்னு சொல்றான் தெரியுமல்ல? தெரிஞ்சிருங்க, கூட்டத்துல வேண்டாமுங்க. இப்ப நடக்கிற வண்டி பந்தயத்துக்கே அவனும் வருவானுங்க. கண்டிப்பா அவனை தீர்த்து கட்டி போடுறனுங்க. சரி சரி சரி, இப்ப நடக்கிற ஆட்டத்தையும் இருக்காங்க. ஆட்டமாவது பாட்டமாவது காரியத்துக்கு ஒரு பவன. சரிங்க. தந்தா என்ற
கொடம் தூக்கிக்கிட்டு தங்கமே நீ எங்க போற எங்க போற எங்க போற கொஞ்சம் கூட பிடிக்கல. ரத்னமுள்ள என்னோட குல விரோதி, அவன் மகன் எனக்கு பைரி. அவன் குடும்பத்துல நீ யாருக்காவது அனுதாபம் காட்டு பேசுன நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்பா, என்னுடைய எதிரிக்கு பரிந்து என்கிட்ட பேசாதே. ஒரே ஒரு பிள்ளைன்னு நினைச்சு செல்லம் கொடுத்து வளர்த்தேன். உனக்கு பதிலா ஒரு தென்னம்பிள்ளைய வளர்த்திருந்தா மனங்குளிர இளநீராவது கொடுத்திருக்கும். தாபாரு, கடைசி முறையா சொல்றேன், என்னுடைய உத்தரவு இல்லாம நீ வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போக கூடாது. பள்ளி பள்ளி என்னங்க சிவகாமி, இந்த அறையை விட்டு எங்கேயுமே வெளியே போக கூடாது. சிறைச்சாவல் மாதிரி நீ இந்த அறைக்கு காவல் இருக்கணும்.
என்ன? சரிங்க. ரெண்டி, நீ எனக்கு காவல? ஆமாமா. ரெண்டி, நீ எனக்கு காவலான்னு சிவ சொல்வாமா. காவல் பார்க்க வந்துட்டா? காவல் முஞ்ச பாரு. நல்ல வேளை, வண்டி தொடங்கியும் கூட நீ தப்பினாயே. அந்த கடவுள் தான் காப்பாற்றினார். அம்மா, உங்க ஆசை இருக்கிற வரையில எனக்கு ஒரு ஆபத்தும் வராதுமா. அம்மா, அண்ணன் மாத்திரம் அந்த வண்டி சக்கரத்தை இந்த கையால அணைச்சு ஓட்டாம இருந்தா அவ்வளவுதான். எந்த புண்ணிய உதவி செய்த பாக்கியமோ. ஆமா, இனிமே அப்படியெல்லாம் போகாதேப்பா. உன் தந்தையின் மரணம், உன் தாய் செய்த சபதம், இதுதான் முத்தையா உன் நினைவிலே நிலைத்திருக்க வேண்டும். அம்மா, என் மூச்சு ஒவ்வொன்றிலும் அந்த லட்சியம் நிலைத்திருக்கும். அம்மா, அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் மகனே. நீ தூங்கப்பா. அடிப்பட்ட துன்பம் தெரியாமல் இருக்கும். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல சிவகாமி. ஆமா, இப்படி ராத்திரி தனியா வந்தா உங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச பிறகு நான் எப்படித்தான் நிம்மதியாக இருக்க முடியும் சிவகாமி? உன் உள்ளத்தை என்னால் உணர முடியும் சிவகாமி. ஆனா அம்மா ஏதாவது உன்னை பற்றி தவறா நினைச்சிட்டா? அத்தையின் வார்த்தையை மீற வேண்டும் என்று நான் கனவிலே கூட நினைக்க மாட்டேன் அத்தான். ஆனால் சிவகாமி, சந்தேகப்படாதே. இதோ என் அன்னையின் சாட்சியாக, இன்று முதல் நீ என் தாய். சிவகாமி, விரைவாக வீட்டுக்கு போ. ஏதாவது தகவல் இருந்தால் வள்ளியிடம் சொல்லி அனுப்பு. நான் உடனே பதில் அனுப்புகிறேன். சரி சிவகாமி. எனக்கு ஏற்பட்ட காயத்தை பற்றி தெரிந்து போக வந்தாள். முத்தையா, பொய் சொல்ல கூட கற்றுக்கொண்டாயா? இல்லையம்மா, நான் உண்மைத்தான் சொல்லுகிறேன். மாமாவின் கொடுமை என்னை ஒரு பழிகாரனாகத்தான் மாற்றியதே ஒழிய சிவகாமியின் காதல் என்னை பொய்யனாக மாற்றிவிடவில்லை. உன்னையும் மறந்து பேசுகிறான். முத்தையன் சாவதாக இருந்தாலும் அவன் தன்னையும் மறக்க மாட்டான், தன் சபதத்தையும் மறக்க மாட்டான். அம்மா,
தெரியும் முத்தையா, ஒன்று மட்டும் சொல்கிறேன், நன்றாக கேள். பெற்ற மகன் ஆனந்தம் அடைவதைக் கண்டு மகிழ்ச்சி அடையாத தாயே இல்லை. ஆனால் இன்று நான் உன் ஆனந்தத்திற்கு இடையூறாக நிற்கும்படி தவிர்க்க முடியாத நிலையில் இருக்கிறேன். அம்மா, அறிவேன் மகனே உன் மனப்போராட்டத்தை. அதை போல் நீயும் அறிந்து கொள்ள வேண்டும் உன் தாயின் உள்ள கொதிப்பை. உன் தந்தையின் பிணத்தருகே நான் செய்த சபதத்தை நிறைவேற்றும் வரை நீ சிவகாமியை மறந்து விட வேண்டும். சிவகாமி மறப்பதா? நான் சிவகாமியை மறந்து விடுவதா? ஐயோ, எப்படி அம்மா அவளை மறப்பது? என்னையா கேட்கிறாய்? எப்படி என்று? கொலையுண்டு போன உன் தந்தையை எண்ணிப்பார், நிலை கெட்டு போன உன் தாயை எண்ணிப்பார், தலை நிமிர முடியாத உன் நிலைமையை நினைத்துப்பார். மாமனை பழி வாங்குவேன் என்று சுடுகாட்டிலே செய்த சபதத்துக்காகவா இன்று அந்த படுவாதகன் மகளையே காதலிக்கிறாய்? உன் மாமனை என் காலடியில் விழவைப்பேன் என்று உறுதி சொன்னதுக்காகவா அவன் மகளின் காலடியில் நீ விழுந்து கிடக்கிறாய்? என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர். சிவகாமியின் பாசம் என் பழி உணர்ச்சி அழித்து விடவில்லை அம்மா. அவளால் நமக்கு ஒரு சிறு சேதம் விளையாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு பின் என் நலனில் அக்கறையுள்ள ஒரே ஒரு ஜீவன் சிவகாமி மட்டும்தானம்மா. சமாதானம் தேவையில்லை, நீ அவளை மறக்கத்தான் வேண்டும். எதை மறப்பது? என்னை நீங்கள் மறந்துவிட்டால் நான் மடிந்து விடுவேன் என்று சொன்ன அவள் சொல்லை மறப்பதா? தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் என் உயிரை காக்க வந்த அவள் துணிவை மறப்பதா? பொன் வேண்டா, பொருள் வேண்டா, பூ உலகில் எதுவுமே வேண்டாம், உங்கள் காலடியில் இருக்க ஒரு இடம் கிடைத்தால் போதும் என்று சொன்ன அவள் அன்பைத்தான் மறப்பதா? அவளை நான் மறந்தா மனிதத்தன்மையே மறந்தவன் அவன் தாயே. உன் மீது அவளுக்கு உண்மையிலேயே அன்பு, அப்படித்தானே? எனக்காக அவள் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டாள். உன் லட்சியத்திற்கு அவளும் கூட ஒத்துழைப்பாள் அல்லவா? ஆமாம்மா, இதிலேன்னு உங்களுக்கு சந்தேகம்? அப்படியானால் நான் செய்த சபதத்தை நீ நிறைவேற்றும் வரை சிவகாமியை சற்று ஒதுங்கி இருக்க சொல். இது பொறுக்க முடியாத சோதனை அம்மா, பொறுக்க முடியாத சோதனை. உன் தாயின் மனதிலே தாங்க முடியாத வேதனை இருக்கிறது மகனே, வேதனை இருக்கிறது. உன் ஆசைகளுக்கு தடை விதித்து உன்னை தளரிலே துடிக்க செய்ய வேண்டும் என்று எனக்கு என்ன தாளாத ஆசையா? உன் ஆசை கனவெல்லாம் கல் விழுந்த கண்ணாடி போல் சிதைவதைக் காண என் சித்தம் ரத்தமே கொண்டு அலையவில்லையடா முத்தையா. உனக்கும் அவனுக்கும் ஒரு காலத்தில் வாழ்வழைக்க துடித்த இக்கைகளுக்கு விலங்கிட்டு விட்டது உன் தந்தையின் கோர மரணம். உன்னையும் அவளையும் மனக்கோலத்தில் ஒரு நாள் காணப்போவதை அன்று எண்ணி எண்ணி பூரித்த உள்ளவராயுது. அதே உள்ளம் இன்று உங்களை பிரிக்க வேண்டி வந்ததற்கு வெம்பி வெம்பி வேகுதடா என் மகனே. உன் காதல் வளர்ந்தால் உன் மாமன் முன் நீ மண்டியிட வேண்டி வரும். சவக்காட்டில் நீ எடுத்த சவதம் முக்காடிட்டு ஒளிந்துவிடும். நான் அவன் முன் தலை குனிய வேண்டும். அம்மா, மீண்டும் மீண்டும் சொல்ல எனக்கு விருப்பமில்லை மகனே. என்றாலும் இறுதி முறையாக கூறுகிறேன், என் சபதம், சிவகாமியின் காதல், இந்த இரண்டையும் உன் மனத்ராசிலே எடை போடு. எதற்கு அதிக மதிப்பீடு கொடுக்கிறாயோ கொடு. அன்னை என்ற நிலையில் கடமை, ஆசை என்ற நிலையில் காதல், இரண்டையும் மோதவிடு. எது வெற்றி பெறுகிறதோ அதற்கு ஆதரவு கொடு. மகனுக்கு கட்டளையிட வேண்டிய மாதம் மன்றாடும் பரிதாப நிலைக்கு வந்துவிட்டேன். இதற்கு மேலும் கெஞ்சி என் நெஞ்சமிடம் கொடுக்காது முத்தையா, என் நெஞ்சமிடம் கொடுக்காது. அம்மா, என் குறைகளை உங்களிடம் சொல்லாமல் நான் வேறு யாரிடமம்மா சொல்லப் போகிறேன்? தாய் ஆதரித்தால் தானே தாரணியே ஆதரிக்கும். என் உள்ளம் இந்த கோயிலுக்கு நீங்கள் தெய்வம், அவள் தீபம். என் வாழ்வு என்ற நதிக்கு நீங்கள் ஒரு கரை, அவள் மற்றொரு கரை. என் சடலம் என்ற மரத்திற்கு நீங்கள் வேர், அவள் நீர். இந்த நிலையில் நான் எதையம்மா வெறுப்பது? நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்பது உண்மை. ஆனால் நான் இல்லையானால் அவள் இல்லை என்று ஆன பிறகு நான் எப்படியம்மா அவளை மறப்பேன்? இரண்டு கண்களில் உனக்கு எது முக்கியம் என்று கேட்கின்றீர்களே, நான் எதை சொல்லுவேன்? அம்மா, நான் சேவை செய்ய எனக்கு தாயும் வேண்டும், சேவை செய்யப்பட எனக்கு தாரமும் வேண்டும். வாழ்விற்கு முதல் ஆதாரம் தாய், தாய்க்கு பின் தாரம். தாய்க்கு பின் தாரம்? ஆம் தாயே, தாய்க்கு பின் தாரம். அப்படியானால் நான் செய்த சபதத்தை முதலில் நிறைவேற்றி. ஐயோ, என்னை தர்ம சங்கடமான நிலையில் வைத்து விட்டீர்களே அம்மா. முத்தையா, மனதை குழப்பிக் கொள்ளாதே, ஆறாமரை யோசித்து முடிவு செய். அம்மா, சிவகாமி முத்தையனை வீட்டுல போய் சந்திச்சான்னா பாருங்களேன். ஆச்சரியமான உறவுதான். அப்பன் எதிரி, மகள் காதலி. ஏமா இருக்கக்கூடாது. சித்தி எதிரி, முத்து காதலி. தேரு எதிரி, தாமரை காதலி. முழு எதிரி, ரோஜா காதலி.
இல்லையா? செங்கமலம், அவரை கண்ட உடனேயே என் கண்கள் அவர் உருவத்தை அச்சடித்து வைத்துக் கொண்டன. அது இன்னொருத்திக்கு போவதா? நான் இலவு காத்த கிளி ஆவதா? ஏமா வீணா அலட்டிக்கிறீங்க, அந்த மனுஷன் சுத்த முரடை. அன்னைக்கு நம்ம எஜமானனே அடிச்சுட்டு போகலையா? கருங்காலி கட்டையை பிளந்து தள்ளும் கோடாலி வாழைத்தண்டிக்கு வளைந்து கொடுக்கும்படி. அப்ப சரி, வளைஞ்சு கொடுக்கிற இடத்துல கொஞ்சம் குழஞ்சு பேசுனீங்கன்னா எல்லாம் சரியா போயிடுது. என்னடி சொல்ற? அதாமா, அன்னையார் வந்ததும் மெதுவா தலையண மந்திரம் ஓதுனீங்கன்னா காரியமெல்லாம் பக்குவமா முடிஞ்சிட்டு போகுது. சரியான யோஜனை. யாரை எதிர்பார்க்கிற? செங்கமலம் என்று நினைத்தேன். ஆமா, இப்ப நீ எந்த மீனுக்கு வலை போடுற? எறா மீனுக்கு வலை போடுகிறேன். அதை சுறா மீன் வந்து கெடுக்கிறது. ஒன்றுக்கொன்று பகை. இனிமேல் ஒற்றுமையா இருந்தார் எவ்வளவோ நல்லது. இந்த துறையூர் துரசாமி இருக்கக்கூடிய ஊர்ல ஆடும் புலியும் ஒரே குட்டையில் தண்ணி குடிக்கும் தெரியுமா உனக்கு? ஈரியும் பாம்பும் கூட காதல் கீதம் பாடுகிறது என்று செங்கமலம் சொன்னாள். ஆறு செங்கமலமா? அடேங்கப்பா, அவ எமனே கூட சமைச்சு சாப்பிடக்கூடியவளாச்ச. பெரிய ஆள், பெரிய ஆள். என்ன வெள்ளை அடிச்சிருக்க? தை மாசம் இன்னும் வரலையே. எங்க எங்க பாக்குற? உன் முகத்துல. ஓ, பவுடர் போட்டேன். பவுடர் போட்டியா? நல்ல வேலை. அம்மா, மஞ்சள் இருக்குமே? அது சாம்பாருக்கு போட்டுட்டேன். ஓஹோ, அப்ப நான் ஒரு காரியம் செய்யறேன். தைப்பொங்கல் அன்னைக்கு மஞ்சளுக்கு பதிலா பவுடரும் குங்குமத்துக்கு பதிலா லிப்ஸ்டிக்கும் வாங்கிட்டு வர்றேன். வச்சு சாமி கும்பிடு. எல்லாம் உங்க கண்ணுக்கு அழகா இருப்பதற்காகத்தான். அப்படியா? அப்ப இப்படி செய்ய, என்னை மாதிரி காப்பு வெட்டிக்கவன். எல்லாரும் வெட்டிக்கிறாங்களே. ஐயோ, எனக்கு வேண்டாங்க. வேண்டாமா? இத்தனை நாள் உங்களை கோபக்காரர் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இப்போதுதான் நல்ல குணம் படைத்தவரும் கூட என்று தெரிந்து கொண்டேன். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். செல்வம், என்ன உனக்கு நல்லா தெரியும். காட்டை கண்டா வேட்டையாடுவேன், மயிலை கண்டா ஆட்டம் போடுவேன். ஒரு காலத்தில் பகை இருந்தாலும் ஒரு காலத்தில் கூடிக்கொள்வதுதான் நல்லது. இருந்தாலும் என்னிடம் ஒரு வார்த்தை சொன்னீர்களா? சொன்னேனே. இப்போ என்ன சொல்ற? அதான், உங்க அக்கா குடும்பமும் நீங்களும். என்னது? எங்க அக்கா குடும்பமும் நாங்களுமா? ஒற்றுமை. ஒற்றுமையா? எவன் சொன்னான்? நம்ம சிவகாமி. நேற்று ராத்திரி முத்தையனோட அவங்க வீட்டிலேயே பேசிக்கிட்டு இருந்தத செங்கமலை பார்த்து சொல்லிட்டா. நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. என்னது? முத்தையம் வீட்டுல சிவகாமி பேசிக்கிட்டு இருந்தா? ஏ, அப்போ நீங்க ஒற்றுமை ஆகலையா? எங்கே அவ? ஏ பொண்ணே செங்கமலம், இங்க வாங்க. முத்தையம் வீட்டுல சிவகாமி பேசிக்கிட்டு இருந்ததை நீ பாத்தியா? உண்மைய சொல். ஆமாங்க. தகப்பன் கண்ணில் மண்ணை அள்ளி போடத்தான் என் கண்ணை போல வளர்த்தேனா? ஐயோ, இப்படி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இதை சொல்லியே இருக்க மாட்டேனே. செல்வம், நான் வர்றேன். ஆத்திரத்துல ஏதாவது செய்திடாதீங்க. வெளியில தெரிஞ்சா நமக்கு தான் கேவலம். அதுக்காக அவளை சும்மா விட்டுறதா? இல்ல, ரெண்டாம் பேருக்கு தெரியாம ஒரு மாப்பிளைய பார்த்து சிவகாமிக்கு கல்யாணத்தை செய்து வச்சிருங்க, எல்லாம் சரியாயிடும். சரி, பாக்குறேன். செங்கமலம், வெற்றி. அப்பன் மானத்தை கப்பலேத்தவா உன்னை பெற்று வளர்த்து நான் படிக்க வச்சேன். அப்படி உங்களுக்கு நான் என்ன பார்த்தேன்? என்னவா? ஆமா, நேற்று ராத்திரி நீ எங்க போன? எங்க போனேன்? யாருகிட்ட கேக்குற? என்கிட்ட கேக்குறியா? ஆமா, அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். ஏன் போனேன்? மாமாவின் மரணத்தால் மனம் உடைந்திருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போனேன். ஆறுதல் சொல்ல போனியா? உடஞ்சவனை ஒட்டியாச்சா? எனக்கு தெரியும் உன் திருட்டுத்தனம். அந்த பயல மறந்துரு. அப்பா, அத்தான் என் உள்ளத்திலிருந்து அகற்ற முடியாது. நீ பேசிக்கிட்டே இரு. எம் மனம் போலதான் உன் மாங்கல்யம். அதை தடுக்க பிரம்மாதிகள் வந்த போதிலும் சரிதான், முடியவே முடியாது. மனம் செய்து கொள்ளப் போகிறவள் நான். எனக்கு பிடிக்காத ஒருவனுக்கு என்னை கட்டி வைப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நீ என்ன சொன்னாலும் என் காதிடம் கொடுக்காது. நாம் பார்த்து உன்ன ஒரு சோழங்கி பயலுக்கு கல்யாணம் செய்து வச்சாலும் நீ அவன் கூட தான் இருந்து வாழ்க்கை நடத்தும். அப்பா, உடலைத்தான் சிறைப்படுத்த முடியும், உள்ளத்தை சிறைப்படுத்த முடியாது. கேட்டு கேட்டு புளிச்சு போன பேச்சு. நான் கேட்க தயாரா இல்ல. நீ போய் வேலையை பாரு. திருமணத்துக்குள்ள உன் மனசை மாத்திக்க முடியாது. அத்தானை தவிர வேற யாரையும் மணக்க முடியாது. முடியாதா?
பார்க்கலாம் பார்க்கலாம். இனிமே முடியாது. என்ன முடியாது, என்ன சொல்ற நீ? தலைய வெளியே காட்ட முடியாது, நான் சாக வேண்டியதுதான். ஐயோ, நீ ஏன் சாகணும்? அப்படி உனக்கு என்ன கஷ்டம் வந்தது? கஷ்டமா? கடன் தொல்லை என்ன சாகு சாகுன்னு தள்ளுது, உன்னோட காதல் தொல்லை என்ன சாகாதே சாகாதேன்னு பிடிச்சு நிறுத்து. இந்த ரெண்டுக்கு மத்தியில் இந்த கயிறு மாதிரி நான் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கேன் வள்ளி. ஆமா, உனக்கு எப்படி கடன் தொல்லை வந்தது? சொல்வா, இரு சொல்றேன். அதாவது எங்க தாத்தாவுக்கு ஒரு 50 ரூபாய் கடன் இருந்தது, அது எங்க அப்பா ஆயுசுல வட்டியோட 500 ரூபாயா ஆயிப்போச்சு. அந்த வட்டி இப்ப குட்டி போட்டு மொத்தம் 1000 வந்து நிக்கிது. நான் சாகாம என்ன செய்யறது? அப்பியா, இதுக்காக நீ சாகவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். அப்படின்னா என்ன செத்து செத்து பழக்க சொல்றியா? அதுவும் தேவையில்லை. கரண்டி இருக்கும் போது கை ஏன் வேகணும்? கரண்டி எங்க இருக்கு? சங்கிலிய நான் வாங்கிக்கிறதா? ஆமா, எனக்கு நீதானே பெருசு. இந்த தங்கம் போனா சம்பாதிச்சுக்கலாம், இந்த சிங்கம் போனா திரும்பி கிடைக்குமா? இந்த பள்ளி சங்கிலிய வித்தானா கடன் அடைக்கணும். ஆம்பளை பொம்பளைக்கு நகை செஞ்சு போடுறது உலக வழக்கம். இப்ப நான் பொம்பளை சம்பாத்தியத்துல அழுகாத அழுகாத, நீ அழுதா எனக்கு அப்புறம் அழுக வரும். நமக்குள்ள இதெல்லாம் நினைக்காத. இந்த உன்னை பொண்ணால அபிஷேகம் செஞ்சு இந்த கண்ணால பாக்கணும்னு நான் எண்ணாத நேரம் இல்லை வள்ளி. பின்னால காலம் வரும், அப்ப தன்னால எல்லாம் நடக்கும். வாங்கறதுக்கு கை கூட அடங்குது வள்ளி. சீக்கிரம் கடன் அடைச்சு. சரி, நீ போ வீட்டுக்கு. காதலி
காதலின் நிலை மாறுமோ சிவகாமி எழுதுகிறேன். நம் உறவு தந்தைக்கு தெரிஞ்சுவிட்டது. என்னை வேறொருவருக்கு மனம் முடிக்க ஏற்பாடுகள் நடக்கின்றன. உங்களுக்காக தோட்டத்தில் காத்திருப்பேன். சந்திக்க தவறினால் என் சிவத்தை தான் காண்பீர்கள். உங்கள் நிலவு சொந்தம் என்று பட்டயமாய் எழுதி கட்ட வேண்டும். ஒளி நிறைந்த உலகத்துக்கு உரிமை சீட்டு தேவையில்லை. ஆனால் நாம் இருக்கும் உலகம் நன்றி கட்ட உலகம். அத்தா, உடனே நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அவசரப்படாது சிவகாமி. இல்லையானால் என் பிணத்தைத்தான் நீங்கள் காண வேண்டியிருக்கும். உன் ஆசை நினைவுகளை நான் நிச்சயமாக அலட்சியப்படுத்த மாட்டேன். ஆனால் நான் எனது அன்னைக்கு அளித்திருக்கும் வாக்குறுதியை நினைத்தால். அது எனக்கும் தெரியும் அத்தா. ஆனால் நீங்கள் இந்த சபதத்தை நிறைவேற்றும் வரை நான் உயிரோடு இருக்க வேண்டும். சிவகாமி, எனக்கு மட்டும் நம் காதலில் அக்கறை இல்லை என்றா கருதுகிறாய்? அத்தா, பெண் தன் இதயத்தை ஒரு ஆணிடம் ஒப்படைத்து விட்டாள். அவளுக்கு இருக்கும் அக்கறை வேறு யாருக்கும் இருக்காது. துடிக்கும் என் உள்ளத்திற்கு ஒரு சொல் சரி என்று சொல்லுங்கள். கலங்காதே சிவகாமி. என் நல்வாழ்வில் அக்கறை செலுத்தும் என் தாயார் கட்டாயம் இதற்கு இணங்குவார்.
அவர்கள் அனுமதி பெற்று விரைவில் நம் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன். சரி, நீங்கள் சீக்கிரம் புறப்படுங்க. அப்பா பார்த்து விட்டால்? அப்பா எங்க இருக்கிறார்? தூணில் இருப்பான், குறும்பில் இருப்பாரா? வாயோக்கிய பயலன். அப்பா அப்பா கூப்பிடாதபடி. டேய், நீங்க எங்கடா வந்த? ஏண்டா பேசாம இருக்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒட்ட கூத்தம் பேர மாதிரி கவிகளா கொட்டினேடா. இப்ப அந்த வாயங்க வாய் மட்டும் இல்ல, கையும் இருக்கு. இப்ப நீ எங்க இருந்து பேசுறங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. இனிமே நீ தப்பவே முடியாது. தங்கமான மனுஷனாச்சு ரத்தனம் பிள்ளை, அவர் மகன் நீ இப்படி அநியாயமான காரியத்துக்கு துணியலாமா? அப்படியா நான் சொல்றேன். நானும் எத்தனையோ குலகார பசங்களை பார்த்திருக்கிறேன், இவனை போல குலகாரன் இந்த உலகத்திலே கிடையாது. ஏண்டா கிடையாது? ஏன் கிடையாது? பஞ்சமா பாதகங்களுக்கு எல்லாம் படைத்தலைவன் நீ இருக்கிறாயே, இன்னும் உன்னை விடமா ஒரு குலகாரன் இந்த உலகத்தில் தோன்ற வேண்டும். மீனாட்சி, அடைக்காத வீட்டுக்கு வந்ததும் இல்லாம அனாவசியமா கூச்சல போடுற நீ. ஏன் முத்தையனை கட்டி வைத்திருக்கிறாய்? அவன் என்ன தீங்கு செய்தான் உனக்கு? என்ன செய்தானா? என்ன கொல்ல வந்தா பிடிச்சு கட்டு போட்டேன். போய் சொல்ற, நான் கழுவி போய் போய் சொல்வதற்கே நாக்கு அழுகி விடும் என்றிருந்தான். நீ இதுவரை செய்திருக்கும் அக்கிரமங்களுக்கு உன் உடம்பெல்லாம் கூனி குறுகி குஷ்டம் பிடித்து நாற்றம் எடுக்கும் நடைப்பிடமாக அல்லவா நீ ஆகி இருக்க வேண்டும்? சதிபதி படைத்தவனே, ஏன் உனக்கு இன்னும் இந்த சண்டாள புத்தி? என் குடும்பத்தின் கோபுரமாக இருந்த என் கணவரை கொன்றுவிட்டாய், இனி மீதம் இருக்கும் ஒரே மகனையும் ஏண்டா இப்படி கொடுமைப்படுத்துகிறாய்? பேராசை பிடித்தவனே, கொலைகாரன் என்ற பட்டம் போதாது என்று கொடிகட்டி ஆளவா இத்தனையும் செய்கிறாய்? நீ ஆயிரம் அபாண்டங்களை சொல்லு, யாரும் நம்ப மாட்டாங்க. இவன் கொலையாளி கொலையாளிதான். அவன் கொலைகாரன், நீ யோக்கியன். எல்லோரும் கேளுங்கள், வினாடிக்கு வினாடி வேதனையை விரட்டி எங்கள் குடும்ப அமைதியையே குலைத்துக் கொண்டிருக்கும் இவன் யோக்கியன். அத்தனை கொடுமைகளையும் பொறுத்துக் கொண்டு ஆமை போல் அடங்கி இருந்து வந்த என் மகன் கொலைகாரன். பச்சை குழந்தையின் கழுத்தை நெரிப்பது போல் பச்சை பயிர்களை நாசமாக்கி இன்னும் சோற்றிலே மண்ணை வாரி போட்ட இவன் யோக்கியன். தம்பினை தன்னை சுடும் என்று கண்ணியம் தவறாமல் தன்மௌனமாக வாழ்ந்து வரும் என் மகன் கொலைகாரன். கூட பிறந்தவள் கொண்ட மனவாளனை நாடறிய மாட்டை விட்டு கொன்றடித்த இவன் யோக்கியன். பெற்ற தகப்பன் பிணத்தை பார்த்த பின்னும் பற்றிக் கொண்டிருக்கும் பகைவன் நெருப்பை கண்ணீர் விட்டு அணைத்துக் கொண்டிருக்கும் என் மகன் கொலைகாரன். வாயை பிளந்து கொண்டு வட்டமிடும் வல்லூர் யோக்கியமானது, ஆனால் அதன் கோர பசிக்கு இரையாகி தவிக்கும் வாரம்பாடி கொலை பாதகமானது. ஏன் அப்படித்தானே? புரிபறக்க பேசனா செய்த குற்றம் இல்லைன்னு போகாது. கேள், உன் மகன்கிட்ட கேளு, ஏன் இங்க வந்தான்? என் சொல்லை மீறி இவன் எல்லைக்குள் ஏன் வந்தாய் முத்தையா? நீ ஏன் வந்தாய்? நான் வந்தது, நான் வந்து ஏண்டா உளற? உண்மை சொல்லடா. நான் சொல்றேன் அத்தை. இதுதான் நீ உன் தாய்க்கு செய்யும் கடமையா? என்னை பத்தி தவறா நினைக்காதீங்க. போதும் உன் சமாதானம். காதலிலே கட்டுண்டு கடமையை மறந்தால் உன் அன்னையின் கண்ணீர் வற்றாது என்று படித்து படித்து சொன்னேனே, அதன் பலனாயுது இதற்கு தானா ஒரு வீரம் ஐந்தன் இருக்கிறான் என்று இருமாந்திருந்தேன். சிவகாமி, உனக்கு ஆறு புத்தி வேண்டாமா? உனக்கு அவன் மீது அன்பிருந்தா அதற்காக அவனை இந்த முறையிலா சந்திக்க வேண்டும்? இப்போது பார் யார் குற்றவாளியாக நிற்கிறது என்று. இப்போது சொல் யாரை கொலைகாரன் என்று உலகம் தோற்றம் போகிறது என்று. முத்தையன் மீது நீ கொண்டுள்ள காதல் அவனை எந்த நிலையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்பதை இப்பொழுதாவது உணர்கிறாயா சிவகாமி? இப்பொழுதாவது உணர்கிறாயா? அநியாயமான பழிய சுமத்தி என் குடும்பத்தினுடைய கௌரவத்தை கெடுக்காதே. குடும்ப கௌரவம், அப்படியும் ஒரு கௌரவம் உனக்கு இருக்கிறதா? மீனாட்சி பாதகா? வீணா என் கோபத்தை கிளப்பாதே. துரோகி, உகழ்ந்து கொண்டிருக்கும் மனவேதனை பொங்கி அடை செய்யாதே. அத்தை, நான் செய்த தவறுக்கு நீங்களே சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும். நான் தான் அவரை இங்கு வருத்தேன். சிவகாமி, பேசுவது யோசித்து பேசு.
மயங்களைத்தான். இன்றில்லாவிட்டாலும் உண்மை ஒரு நாள் வெளியாகத்தானே வேண்டும். அது இந்த ஆபத்து வேலைக்கு உதவியாக இருக்கட்டுமே. அப்பா, இதோ அவருக்கு நான் எழுதிய கடிதம். சிவகாமி! அப்பா, என்னை கொல்லுங்கள். ஆனால் அவரை மட்டும் ஒன்று செய்யாதீர்கள். எம் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே இந்த ஊருக்குள்ள நான் தலை காட்டவே முடியாது. பெற்ற தகப்பனுக்கு கேவலத்தை உண்டு செய்த மோசக்காரி, உன்னை என்ன செய்யணும் பாருங்க. அம்மா, என்னை அம்மா வந்து அழைக்காதே. தாயின் சபதத்தை நிறைவேற்ற விரும்பாத உன் இதயத்திலிருந்து அந்த வார்த்தை வர வேண்டாம். அம்மா, அம்மா, இதுதானா என் வாழ்வு? அம்மா, 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 முத்தையா, அம்மா, முத்தையா, அம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா? என்ன சங்கிலி ஒண்ணு இருக்கு, மாட்டு சங்கிலியா? இல்ல, அந்த பழைய புத்தி இன்னும் போகலையே. இது மாங்கிலியா, மனசாள சங்கிலியா? என்னது சின்னத்தான மாத்து தெரியும். மாத்தாவது ஏமாத்தாவது மாத்தா, இப்ப புரிஞ்சு போறோம். கடமுருகையா, புரியுது புரியுது. என்ன பூ சவிக்கிறானுங்களா? அடடே, வாங்க பூ வாங்க. ஒண்ணும் இல்ல, இப்படியே பார்த்துட்டு. ஆமா, இது உங்களுக்கு ஏது? நம்ம அண்ணன் வேலை, இதை விக்கிறதுக்கு கொண்டாந்துருக்காரு. அது எந்த அண்ணு? இந்த அண்ணன் தான். நீதானா? ஏய், இந்த நகை ஏது உனக்கு? இது என்ன கேள்வி? என் நகைன்னா என் நகைதான். டேய், ஒழுங்கா மரியாதையா சொல்லிடு. நீ மரியாதையா பேசியா? எனக்கு வள்ளி கொடுத்தா? ஏமா, வள்ளியா கொடுத்தா உனக்கு? தொடர்ந்து அதிகமா போச்சு, உயிரை விட போது அதை பார்த்துட்டு வள்ளிக்கு என் மேல இருக்கிற ஆசையில என்ன செய்யணும் பாரு. டேய், எசக்கு, என் மக வீட்டுல இருக்கா, போய் கூட்டிட்டு வரா. சரி, ஓடுறா. எனக்கா டேய், என் மக மேல பழிய போடுறேன். இல்லைங்க, சத்தியமா எங்க அப்பான உங்க தலையில. ஏண்டா, என் வீட்டுலயே திருடணும் இல்லாம என் தலையில கைய வைக்க ஆரம்பிச்சுட்டியா நீ? விசாரிக்காம சொல்றீங்களே. உன்னை கொண்டு விட்டு விசாரிக்கிறேன்டா? இல்ல இல்ல, நான் விசாரிக்க வேண்டிய இடத்துல போய் விசாரிச்சுக்கிறேன். ஐயா, எல்லாரும் கேளுங்க, என் மக தூஞ்சுகிட்டு இருக்கும் போது அவ கழுத்துல கிடந்த சங்கிலிய வெடுக்குன்னு அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். என்னன்னு கேட்டா, இவன் என் மகதான் கொடுத்தான்னு சொல்றான். இந்த திருட்டு பயல என்னையா செய்யறது? எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்க. எனக்கு கொள்ளி வச்சு எள்ளும் தண்ணியும் இறைச்சு என் எலும்ப எந்த தண்ணியிலயாவது கரைச்சிருப்பானுங்க. திருட்டு பைய வந்து சொன்னா நீங்க அடிப்பீங்கன்னு பயந்து மகளே, எனக்கே டேக்கா கொடுத்துட்டியா? ஆமா, இவனுக்கு ஏன் கொடுத்த? நான் இவரை தாமா கட்டிக்க போறேன். போ வீட்டுக்கு போ, நான் உன்னை அங்க வந்து கவனிச்சுக்கிறேன். போ போ. அப்போ அன்னைக்கே நான் சொன்னேன், கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு. இதை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க, அதுக்காக உங்களுக்கு நான் வந்து சரி இருக்கட்டும். டேய், வாடா வாடா வாடா. சும்மா விட்டு வச்சா ஊரே கட்டு போகும். அதனால என் மகளை உனக்கே கட்டி வைக்க போறேன். எனக்கா? வள்ளியையா? ஆமா. இப்ப நீ சம்மதிக்கிறியா இல்லையா? நீங்க தான் கண் கண்ட தெய்வம் மாமா. நான் இப்ப இருந்து உங்க மருமகன் என்ன வேணும்னாலும் செய்யலாம். சரி, நீர் போ.
நல்ல நாள் பார்த்து தாலிய கட்டி விடுவோம். சரி போயிட்டு வாங்க. உங்க காகிதத்தை பார்த்த உடனே ஐயர் சாமியை கூப்பிட்டு நாலு நட்சத்திரம் பார்த்தாச்சு. கேட்டீங்களோ, அடுத்த 9ஆம் தேதி ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. அன்னைக்கே இந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டா எனக்கு ஐயர் சாமி சொல்லிட்டா அதுக்கு அப்பில் எடுங்க. ஏன் பார்வதி, இஷ்டம் போல செய்யுங்க. அம்மாவுக்கு என்ன உடம்புக்கு சரியில்லாம படுத்திருந்தாங்களோ? கொஞ்சம் பரவாயில்ல. போட்டும் போட்டும் போட்டும். வந்து ஒரே ஒரு பையன், அவன் கல்யாணத்தை நல்லா விமரிசையா செய்து போடணுங்கிறதா என் ஆசை. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான். அவளுக்கு செலவு பண்ணாம வேற நான் யாருக்கு செலவு பண்ண போறேன்? ஆனா இவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு கவலை, இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சம்சாரம் சின்னமணி இல்லையன்னு தான். இந்த கல்யாணத்தை உங்க இஷ்ட பிரகாரம் பிரமாதமா நடத்திடுவோம். எப்படி, சந்தோஷம் தானே? மயாண்டி நிஜமா, பந்தலிலிருந்து பந்தி வரைக்கும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து போடும். வரக்கூடியவங்க என்னென்ன கேட்டாலும் அப்படி அப்படியே வாங்கி கொடுத்து போடும். கொடுத்துருந்தங்க. அங்க வந்த உடனே அது இல்ல இது இல்லன்னு சொல்லப்படாது. சொல்லவே மாதிரி குறிச்சு போடுவாங்க, குறிச்சு. ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய பொண்ணு ஒன்னே ஒண்ணு. ஆமாங்க, அதுக்கு சொல்றேன். சரி ஓ, உத்தரவுங்க. ஏனுங்க? சரிதாங்க. நாங்க என்னங்க உங்களைதான தேடிட்டு வரேன். என்ன, நம்ம சிவகாமி அம்மா கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடக்குது. அப்படியா, நிஜமாவா? ஆஹா, சிவகாமிக்கு கல்யாணம்னா அடுத்தபடியா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தான். வள்ளி இந்தாங்க, பூராவும் சொல்றதுக்குள்ள கடந்து குதிக்கிறீங்களே. போதும் போதும், இவ்வளவு போதும். இதுக்கு மேல சொன்னா இருதயம் சந்தோஷம் தாங்க முடியாம படார்னு வெடிச்சிடும். சொல்றதுதான் கேளுங்களேன். சிவகாமி அம்மாவுக்கு உங்க அண்ணன் மாப்பிள்ள இல்ல. என்ன சொன்ன, சிவகாமி அம்மாவுக்கு எங்க அண்ணன் மாப்பிள்ள இல்லையா? ஆமா, எஜமா வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துருக்கிற. அப்போ நம்ம காதலும் போயிடுமா? வள்ளி, இந்த கல்யாணத்தை எப்படி நடக்க விட கூடாது? இப்பவே நீங்க உங்க அண்ணா கிட்ட சொல்லி இதுக்கு ஏதாவது வழி செய்ய சொல்லுங்க. போங்க. வீடு போனா போகட்டும், நிலம் போனா போகட்டும், பணம் காசு நகர்ந்து போனா போகட்டும். போனா நான் சொல்றத கேளு. விஷயம் என்ன விவரமா சொல்ல? விவரமா தாங்க முடியலையே. ஐயோ, ஒருத்தன் காதலிய இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா? அப்போ உனக்கு காதல தோல்வியா? தோல்வியா எனக்கா? சிவகாமிக்கும் வேற ஒருத்தனுக்கும் கல்யாணம். என்னது காதல தோல்வியா? உண்மையை சொல்லு. கோபம் வருதா? இப்ப எப்படி இருக்கு? உபரமா சொல்றேன் கேள். சிவகாமிக்கும் வேற ஒருத்தனுக்கும் கல்யாணம் செய்து கொடுக்கறதாக பண்ணி அனுப்பிச்சு. என்னது சமாச்சாரம்? அந்த பண்ணையார பழி வாங்கறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஆனா இது அம்மாவுக்கு தெரியக்கூடாது. சிவகாமிக்கு கல்யாணம் என்பதை கேள்விப்பட்டதும் தான் என் மனம் ஜில்லுன்னு குளிருது. எனக்கும் என்னமோ இப்ப கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இது பாதி நிம்மதிதான். ஏன் அப்படி சொல்ற? சிவகாமிக்கு கல்யாணம் என்றால் முத்தையன் பேசாமல் இருந்து விடுவானா? ஏன், என்ன செஞ்சிருவான் சின்ன பையன்? குறைந்த பட்சம் கல்யாணத்தில் குழப்பமாவது செய்வான். பெரிய மனிதர்கள் இருக்கும் சுதவேளையில் அப்படிப்பட்ட அசம்பாவிதம் நடந்தால் ஊர் சிரிக்காதா? அப்புறம் உங்களுக்கு தான் என்ன மதிப்பு இருக்கும்? திருமண பந்தல் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டால் என் மானமே போயிடும். ஏன் அதுக்கு இப்படி செய்துட்டா? என்ன, எப்படி? கல்யாணத்துக்கு முன்னால் அவனை தீர்த்து கட்டிட்டா? நல்ல யோஜனைதான். ஆனால் விஷயம் வெளியில் தெரிந்து விட்டா? ஆமா, ஏதாவது குழப்பம் ஏற்படும், கட்டாயம் ஏற்படும். எனக்கு ஒரு யோஜனை தோன்றுகிறது. என்னது? கல்யாணத்திற்கு முதல் நாளே முத்தையனை பிடித்து யார் கண்ணிலேயும் படாமல் இங்கு கொண்டு வந்து அடைத்து விட்டார். அடைச்சு அந்த அத்தனை இங்கிருந்து அசை விடாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன். வெற்றிகரமாக திருமணம் முடியட்டும், அப்புறம் விரட்டி விடுவோம். அப்படியா? ஆம், வேறு எங்கிருந்தாலும் அவனால் ஆபத்து தான். அப்போ மாயாண்டியிடம் இன்னைக்கே சொல்லி அவனை கொண்டு வரும்படி ஏற்பாடு பண்றேன். சீக்கிரமாக செய்யுங்க. பேசா, நீ பார். அம்மா, இரண்டாவது வெற்றி. ஆமாம், பார்த்துக்கோ. எத்தனையோ தடவை நீ ஏமாந்திருக்கிற, இனிமே ஏமாறப்படாது தெரியுமா? ஏமாற மாட்டேங்க. டாக்டர் போ.
நீங்களா? உங்களுக்கு சொந்தமானவை. என்ன சொல்லுகிறீர்கள்? என்னென்னவோ சொல்ல நினைக்கிறேன், ஆனால் உங்களை கண்டதும் பேச முடியவில்லை. என்னை தொடாதீர்கள் அம்மா. தொட்டா முறையற்ற செயலாகும் இது. கண்ணாளா, உருகுகிறது என் மேனி. நான் என்ன நெருப்பா? ஆம், நீங்கள் விசித்திரமான நெருப்பு. நீங்கினால் சுடுகிறது, நெருங்கினால் குளிர்கிறது. கற்பனை ஊற்றெடுத்து பெருகிறதே. என்ன செய்வது, ரசிகர்களை கண்டால்தான் கவிஞர்களுக்கு பாட வருகிறது. என்னால் உங்களை ரசிக்க முடியவில்லை. காரணம்? எனக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்காதா? அன்பே, விண்ணாடு இவர்களும் வெறுத்ததில்லையே பெண்ணை. தானாக வந்து வெறுக்கிறீர்களே என்னை. போதும், உங்களை போன்ற கருத்தழுந்தவர்கள் இருப்பது தாய்க்குலத்துக்கே பெருத்த அவமானம். அம்மா, எப்படியோ இங்கு வந்துவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் வருகிறேன். வேண்டாமே, விடிந்து போகலாமே. என்னை தடுக்காதீர்கள். சொல்வதை கேளுங்க. எதையும் கேட்க தயாராயில்லை, நான் போய்த்தான் ஆக வேண்டும். முடியாது, உங்களை விட முடியாது. விடிஞ்சு போகலாமே. ஏண்டி துரோகி பேசி, உன் ஆசையத்திற்கு என்ன ஒரு கருவியாகவா நினைச்சேன்? ஆரகார விஷமே, எந்திரி. அவர்களை மன்னித்து விடுங்கள். போடிய சண்டாடி, தெரியாமல் தவறு செய்து விட்டார். மரியாதையா சொல்றேன், இது என்னோட சொந்த விஷயம். போவடிய, கோபித்துக் கொள்ள போடாவடிய. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்த துரோகி, உனக்கு வேண்டிய போதெல்லாம் வேண்டிய அளவில் கொட்டி கொடுக்க மட்டும் நான், உன் ஆடம்பர வாழ்க்கைக்கு மட்டும் நான், ஆனால் உன் இச்சைக்கு மட்டும் வேறொருவனா? ஏண்டி இதெல்லாம் உண்மை என்று நம்பி விட்டீர்களா? வாயமுறை, காதார கேட்ட பின்பு நம்பாமல் இருக்க நான் வைத்துக்காரன். அவன் என்னையும் மீறி போக பார்த்தான். நீங்க வர்ற வரைக்கும் அவனை தாமதிக்க வைப்பதற்கு அவனிடம் நாடகம் ஆடினேன். நீ அவங்கிட்ட நடிச்சது நாடகம் அல்ல. இதுவரையிலும் நீ என்கிட்ட நடந்து கொண்ட முறை, பேசிய பேச்சு, காட்டி அன்பிருக்க பாரு, அது நாடகம். நன்றி கெட்டவளே, வெடிஞ்சு போகலாமே. எதுக்கம்மா அவ்வளவு நேரம்? இப்ப புறப்படு. உங்களை விட்டு நான் எங்கே போவேன்? உனக்கு இந்த வீட்டில் வேலை இல்லை, வெளியே போ. என்னை மன்னித்து விடுங்க. உள்ளே இருக்கிறியா? வெளியே பாடி, பாடி பாடி. போவிய, நீ போடி, பாடி பாடி. தயவு செய்து இந்த ஒரு முறை இறக்கம் காட்டுங்கள். இறக்கம், இறக்கமா? கடிச்ச நல்ல பாம்புக்கு இறக்கத்தை காட்டலாம்படி உன்னை போற நம்பிக்கை துறவுகளுக்கு இறக்கமே காட்டக்கூடாது. அப்போ என் கதி? உன் கதியா? சதிகாரர்களுக்கு ஏற்படக்கூடிய கதி இருக்கு பாரு, அதை கதிதாண்டி உனக்கு. ஐயோ வேண்டாங்க. வேண்டாமா? எழுந்துரு, இனிமே என் முகத்துல முடிக்காத, ஓடிப்போ. ஐயோ ஒண்ணும் இல்லை, இல்லைங்க. சிவகாமி அம்மா கல்யாணம் நிச்சயமானா? ஆனாவது ஆவணவாவது விஷயத்தை சொல்றா. 4 ஏக்கர் நிலம் நன்கொடையா தர நீங்களே, அதை இப்ப செய்துட்டீங்கன்னா? என்னடா பிச்சைக்காரத்தரமா 4 ஏக்கர் நிலத்தை கேட்கிறேன்? கேட்டியல்ல, ஒரு 10-30 ஏக்கரா பண்ண முடியும். ஏழைக்கு அது போதும் கேஜமா. கல்யாண சமயத்துல கலாட்டாவா பண்ற? கேட்ட போட, நின்னு பேசுங்க. என்ன போடான்ட்டு நீங்கள போயிட்டு இருக்கிறீங்க. இப்ப என்னடா சொல்ற? நலந்தர முடியுமா முடியாதா? பயமுடுறா. கூலிக்கார பயல நிறுத்துங்க. இந்த கூலிக்கார பையன் இல்லாத போனா நீங்க செய்த அக்கிரமம் எல்லாம் வெளியில எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆயுசு பூரா உழைச்சவன எவ்வளவு சீக்கிரமா அழகா சர்வ சாதாரணமா வெளியே போடான்னு சொல்லிவிட்டீங்க. போட முடிய, சும்மா நிறுத்துங்க. வெளியதான போகணும், போற. ஆனா ஒண்ணு, என்ன போல உள்ளவனுக்காவது வெளியே போடாங்கிற கதி வந்துச்சு. உங்களை போல 1000 அக்கிரமங்களை செய்து பணக்கார பண்ணையார் ஆகிறவங்களை இந்த உலகத்தை விட்டே போடான்னு சொல்ற கதி வரல. என் பேர் மாயாண்டி இல்லை. வர ஆமா, எங்க இவ்வளவு ஆசிரமா பாரு. ஓ, உங்க எஜமான் விட்டு கல்யாண தடபடல? எவன் எஜமா?
நன்றி கெட்டவன் நாணயம் இல்லாதவன் யஜமான். மயாண்டி, என்ன இப்படி பேசுற? உனக்கும் உங்க எஜமானுக்கும் ஏதாவது? ஆமா, என்ன யாருன்னு தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போனான்னு சொல்லிவிட்டான். அட பாவி, என்னையும் அப்படித்தான் வெளியில போக சொல்லிட்டான். என்னது, எங்கதி தானா இப்ப உனக்கு? ஆமா, அவனுக்கு சரியான பாடம் படிச்சு கொடுக்கணும். நாம ஒரு பள்ளிக்கூடமே வச்சு சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு புத்தி வராது. துணிஞ்சு நம்ம கைவரிசையை காட்டிட வேண்டியதுதான். அப்படின்னா என்ன சொல்ற? விஷத்தை விஷத்தாலதான் கொல்லணும். சபாஷ், அதுக்கு நீ தயாராயிரு. கொஞ்சம் பொறுங்கம்மா, இதோ நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் லட்சுமி, சீக்கிரமா அந்த நகைப்பெட்டியும் படையும் தூக்கிட்டு வா. சீக்கிரம் சீக்கிரம். இனிமே எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் கவலை இல்லை. இப்படி சொல்றேன்.
நீயும் மாயாண்டியும் சேர்ந்து என்னை கொலை செய்வதற்காக செய்த சதி நீயே அனுபவித்து விட்டாய். தன்பின தன்னை சுடும். இந்த விஷயத்தை போலீசுக்கு சொல்லி மாயாண்டி அரசு பண்ண சொல்லு. சிவகாமி அம்மாவை காணுங்க. காணுமா? முகத்தில் கரி அள்ளி பூசினதும் இல்லாம தைரியமா நீ என் அப்பான்னு கூப்பிடுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? ஏ காளிமுத்து, இவளை நேரம் மனவரை கெடுத்துக் கொண்டு போ. முகூர்த்த நேரம் தவறுவதற்குள்ள இவ கழுத்தில் தாலி ஏறணும். அதே சமயத்தில் இந்த பயிருக்கு இங்க நான் பள்ளம் தோன்றும். புரிஞ்சுக்கிட்டேன். நடத்த கட்ட உங்க பொண்ணு எங்களுக்கு தேவையில்லை. வேறு யாரு தலையிலையாவது கட்டுங்க, நான் வர்றேன். கோடாலி காம்பி போய் வீட்டில் பூட்டி வை. போட்டு பண்ணி. ஐயா ஐயா கொஞ்சம் பொறுங்க. என்னமோ நடந்தது நடந்து போச்சு. பாருங்க, ஏ சாம உங்க பொண்ண நம்ம முத்தையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க. இந்த அபச்சொல்லாவது ஒழியட்டும். இவர் பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்க. இந்த பேடி பயலுக்கா எம் பொண்ண நான் கொடுப்பேன். மாமா என்னடா, நான் பேடியாக இருந்திருந்தால் திருமணத்திற்கு முன்பே உங்கள் மகளை அழைத்துக் கொண்டு எங்காவது ஓடி இருக்க முடியும். ஆனால் இப்போது ஊரார் முன்னிலையில் இதை செய்ததற்கு காரணம் உங்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக. ஏன் மாமா தலைகுனிகிறீர்கள்? யாரா தலைகுனிட்டாங்க? வெக்கமாக இருக்கிறதா? வெக்கமா? எம் மாட்டை அடக்க முடியாம செத்தாம்பாடுறாங்க கொப்ப. அந்த கோழைக்கு பிறந்த நீங்களடா தலைகுனியனும். என் தந்தையா கோழை? அவரை வஞ்சகமா கொலை செய்த நீ அல்லவா கோழை? நான் மட்டும் அந்த சமயத்தில் அங்க இருந்திருக்கணும். இருந்திருந்தா போட வீர மாதிரி பேசுறான். வீரம் மாதிரி இல்ல மாமா, வீரனே தான். உன் மாட்டினுடைய நல்ல காலம் நான் அங்க வர முடியாம போச்சு. இப்ப என்னடா கட்டு போச்சு? என் மாட்டை மடக்கியோட வீரத்தை காட்டுறதானே. அடக்கிட்டான். என் அம்மா காலை வந்து நீ செய்ததெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும். சம்மதமா? அப்படி நீ அடக்கலன்னா அந்த இடத்துல நாக்க பிடிங்கிட்டு உயிரை விட்டுருவேன். உமா நிறுத்தப்பற, போதும். நீ ஆற்றத்தில் பேசுற, பின்னாடி நீ அவஸ்தப்பட போற. நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வீட்டை விட்டு வந்திருக்கேன். அவத்து விடுவோம் காலையா? வா காலத்துக்கு. சும்மா அவசரம் கொடுக்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க. ஏன்னா அது எப்போ எந்த பக்கம் பாயும்னு சொல்ல முடியாது. அண்ணன், அது எப்படி பாயுதுங்கிறத பார்த்து அப்புறமா நீ அதை அடக்கணும். ஏன்னா ரொம்ப பொல்லாத மாடா அண்ணன். இல்ல நான் பயப்படல அண்ணன், எதுக்குண்ணா சொல்றேன். நான் சொல்றத கேளுடா, பயமா இருந்தா ஓடிடு.
பந்தயம். எதுக்குடா பந்தயம் இல்லையா? முடியறத பாருங்கடா. பாரியா. எனக்கு கோபம் வரும். இனிமே எல்லாம் உன் இஷ்ட பிரகாரம் தான். உன் பேச்ச கேட்டா நான் என்ன மாப்பிள்ள தெரியும் முத்தையா? மனிதனுடைய வாழ்க்கையின் முற்பகுதியை கருணையால் வளம் பெறச் செய்பவள் தாய், பிற்பகுதியை கடமையால் சுகம் பெறச் செய்பவள் தாரம். தாய் சித்தின் தாரம் தான் ஒருவனுக்கு ஆதாரம். இன்று முதல் சிவகாமி உனக்கு ஆதாரமாக இருந்து குடும்ப பாரத்தை ஏற்றுக்கொள்வான். சமைக்கமா இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம்.